நண்பர்களே தோழர்களே, தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், கள்ளக்குறிச்சி மாவட்டம். அறிவியல் மக்களுக்கே, அறிவியல் சுயசார்பிற்கே என்ற அறிவியல் முழக்கத்துடன் தமிழகம் தோறும் அறிவியல் பிரச்சாரத்தையும் வாசிப்பு பிரச்சாரத்தையும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் ஒரு பகுதியான கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தொடர் நேரலை அமர்வு 233. இன்றைய அமர்வு அருணாராஜ் அவருடைய எழுத்தில் அருணா இன் வியன்னா, ஒரு பயண அனுபவ செறிவு மிகுந்த ஒரு புத்தகம். அதனை பார்க்க இருக்கிறோம். இன்றைய பேச்சாளர் அதனை சிறப்பாக உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறார். நிகழ்வின் தொடக்கம் வழக்கமோ ஒரு பாடலுடன். சுதா தொடர். அன்பார்ந்த நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். முதல் நிகழ்வாக ஒரு அறிவியல் இயக்க பாடல். குகைகளிலும் மலைகளிலும் வாழ்ந்த மனிதன் மாறினான், குடும்பமாக வீடு கட்டி குடித்தனங்கள் ஆகினான். குகைகளிலும் மலைகளிலும் வாழ்ந்த மனிதன் மாறினான், குடும்பமாக வீடு கட்டி குடித்தனங்கள் ஆகினான். குகைகளிலும் மலைகளிலும் வாழ்ந்த மனிதன் மாறினான். கல்லை எண்ணி கணக்கு போட்ட காட்டு மனிதன் மாறினான், கல்லை எண்ணி கணக்கு போட்ட காட்டு மனிதன் மாறினான். கால்குலேட்டர் கம்ப்யூட்டரில் கணக்கு போட்டு மகிழ்கிறான், கால்குலேட்டர் கம்ப்யூட்டரில் கணக்கு போட்டு மகிழ்கிறான். குகைகளிலும் மலைகளிலும் வாழ்ந்த மனிதன் மாறினான், குடும்பமாக வீடு கட்டி குடித்தனங்கள் ஆகினான். கால்நடையாய் தூரம் நடந்த களைத்த மனிதன் மாறினான், கால்நடையாய் தூரம் நடந்த களைத்த மனிதன் மாறினான். காரும் ரயிலும் பஸ்ஸும் ஏறி களிப்புடனே செல்கிறான், காரும் ரயிலும் பஸ்ஸும் ஏறி களிப்புடனே செல்கிறான். குகைகளிலும் மலைகளிலும் வாழ்ந்த மனிதன் மாறினான், குடும்பமாக வீடு கட்டி குடித்தனங்கள் ஆகினான். பச்சை கறியை பங்கு போட்டு தின்ற மனிதன் மாறினான், பச்சை கறியை பங்கு போட்டு தின்ற மனிதன் மாறினான். பாத்திரத்தில் வேக வைத்து பக்குவமாய் உண்கிறான், பாத்திரத்தில் வேக வைத்து பக்குவமாய் உண்கிறான். குகைகளிலும் மலைகளிலும் வாழ்ந்த மனிதன் மாறினான், குடும்பமாக வீடு கட்டி குடித்தனங்கள் ஆகினான். இத்தனையும் மாற்றம் கொண்டு மனிதன் வாழும் நாட்டிலே, இத்தனையும் மாற்றம் கொண்டு மனிதன் வாழும் நாட்டிலே, இதனை பார்த்து உன்னை மாற்று புதிய வாழ்க்கை நிரந்தரம், இதனை பார்த்து உன்னை மாற்று புதிய வாழ்க்கை நிரந்தரம். குகைகளிலும் மலைகளிலும் வாழ்ந்த மனிதன் மாறினான், குடும்பமாக வீடு கட்டி குடித்தனங்கள் ஆகினான், குடும்பமாக வீடு கட்டி குடித்தனங்கள் ஆகினான். நன்றி தோழர்களே. நன்றி தோழர். இன்றைய நிகழும் ஒரு காணொலியுடன் அருணாராஜ் இடத்தில் அருணா இன் வியன்னா, இன்றைய அமர்வு அப்படியான ஒரு புத்தகத்துடன் பயணிக்கிறது. ஒரு பல் மருத்துவர், தொடர்ச்சியாக கொரோனா காலத்திலும் முன்களர பணியாளராக இருந்து பணியாற்றியதன் மூலம் ஒரு விருதாளராக விருதுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டப்பட்டவர் இப்படி சொல்லலாம். முகநூலில் ஒரு பெரிய சுதந்திரம் கிடைத்து பெண்கள் எழுத வந்தார்கள் என்ற அந்த ஒரு உதாரணங்களில் இவர் ஒருத்தர். முகநூல் எழுத ஆரம்பித்து அதன் மூலம் தன்னை ஒரு எழுத்தாளராக பரிணமித்துக் கொண்டார் என்று சொல்லலாம். அவருடைய முதல் புத்தகம் வந்து கருப்பி. கேலியும் கிண்டலும் அவருடைய எழுத்துக்களில் இயல்பாக பயணப்படுகிறது. இது அவருடைய மெடிக்கல் எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் சுகாதாரத்துறை அமைச்சரிடம் பெற்ற அந்த ஒரு நிகழ்வு. அவருடைய இரண்டாவது புத்தகத்தின் பெயரும் இரண்டாவது புத்தகம். அவ்வப்போது மீம்ஸ்களை போட்டு முகநூலில்
தனது அளப்பறைகளையும் செய்யக்கூடியவர் தான் கருணாவியண்ணா. இந்த புத்தகம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். கொரோனா காலத்துடைய துன்பங்களை சரி பண்ணுவதற்காக அவர்களுக்குள்ளே நடந்த ஒரு கலந்துரையாடல் நகைச்சுவை துணுக்கெல்லாம் அவ்வப்போது முன்னிலையில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்தோம். அப்படி கருப்பி நூல் வெளியிட்டும் பொழுது பிரபஞ்சன் அவர்களிடம் வந்திருக்கிறாரு. அந்த நிகழ்வோட சிஏ காணொலி இணையத்துல வந்து எந்த அளவுக்கு ஒரு டெரகேட்டரியா யூஸ் பண்றாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இலக்கியவாதி இல்ல எழுத்தாளர் இந்த லாலாலாம் மாத்தி சொல்லி அதுக்குரிய ஒரு கவிஞரை வேற மாதிரி சொல்றது, அதுக்குரிய ஒரு மதிப்பே இல்லாமதான் அந்த வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எழுத்தாளர்னு முதல்ல சொல்லும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தோட அந்த ஷாக் தான் பகிர்ந்து இருக்கு எது எழுத்தாளர்னு சொன்னா. அதனால வேண்டாம்னு சொன்ன கேட்கல ஆனாலும் போட்டாங்க. என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா முகநூல்ல பிரபலம் ப்ராப்ளம் இல்ல போராளி அந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அதை பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. பல் மருத்துவர் அரசு பல் மருத்துவ கல்லூரியில பேராசிரியர் அப்படிங்கிறது தான் வெளி உலகத்துக்கான என்னுடைய அடையாளம். பல் மருத்துவ கல்லூரியில பல்லை பத்தி நிறைய பேசியிருக்கேன், பட் இந்த மாதிரி ஒரு மேடை இது வந்து எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாதிரி ஒரு இன்டலெக்சுவல் கூட்டம் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். வழக்கமா பல் மருத்துவத்தை பத்தி நிறைய பேசிடலாம், ஏன்னா பாதி நேரம் பசங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க. இங்க அப்படி கிடையாது. நான் ஏதாவது தவறா பேசினா தயவு செஞ்சு பசங்க மாதிரி கண்டுக்காம விட்டுருங்க. என்னோட ஆங்கில கலப்புக்கு தயவு செஞ்சு மன்னிக்கணும். இந்த இணையம் ஃபேஸ்புக் ட்விட்டர் அதுக்கப்புறம் அந்த உரையாடல் தான் அது. முகநூல் பக்கத்துல இருந்து அவருடைய அந்த காட்சிகளாக அவர் எழுதிய எழுத்துக்களை சிறந்த வந்து நம்ம ஒளிபரப்பு நினைச்சிருந்தோம். அந்த வகையில் தான் அந்த ஒளிபரப்பிக்கிறோம். இன்றைய பேச்சாளர் ஏற்கனவே நம்முடைய நிகழ்வுல வந்து ஒரு நான்கு நிகழ்வு அவரோட அவர் நடத்தியிருக்கிறாரு. அந்த வகையில் ஒரு நமக்கு முன்னாடி வந்து குட் பை மிஸ்டர் சிப்ஸ் அந்த ஒரு நாவலை கொடுத்தவர், அடுத்தது கலகல வகுப்பறை சிவாத்தோருடைய புத்தகம், கால இயந்திரம் பேசியிருந்தாரு, இசைச்சாரல்ன்ற ஒரு பாடலும் நம்முடைய வழங்கியிருந்தாரு. அவர் தான் இன்றைய பேச்சாளர். என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஏலோய்கள்ட்ட போய் கேக்குறாரு. ஒவ்வொருத்தவங்களா தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எழுப்பி எழுப்பி கேக்குறாரு. எல்லா பசங்களும் சிரிச்சு சிரிச்சு தூங்குது, சின்ன சின்ன குழந்தைங்க மாதிரி சிரிச்சு சிரிச்சு தூங்குது. ரொம்ப அப்செட் ஆகி அந்த அந்த ஸ்பிங்ஸ் சிலை இருக்கு இல்லைங்களா, அந்த மனித முகமும் சிங்க உடலும் இருக்கிற அந்த ஸ்பிங்ஸ் சிலை கிட்ட வந்து, ஏன்னா அங்கதானே நிறுத்தினாரு, வந்து பாக்குறாரு ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு பாக்கும்போது அதை இழுத்துட்டு போன தடம் வந்து தெரியுது. அந்த அவர் ஏற்கனவே நடத்த உரையாடல். அருணா என் அருணாராஜோட அருணா என் வியண்ணா அந்த புத்தகம் வந்து பயணப்படுகிற பகுதி வந்து ஒரு வெளிநாடாக இருந்தாலும் அந்த பகுதியை வந்து நாம அதிகமாக பார்க்காத ஒரு பகுதி. அதனை பற்றிய உரையாடலாம் அவ்வப்போது கிடைக்காத ஒரு பகுதி தான் அது. புத்தகத்தின் வழியான பயணப்படுகிற போது இன்னும் சுவாரஸ்யமான நிறைய தகவலோடு பயணிக்கிறது. அந்த சுவாரஸ்யத்தை வழங்க எழுத்தாளர் காத்திருக்கிறார், பேச்சாளர் காத்திருக்கிறாரு. அதை நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த பேச்சாளர் அழைக்கணும். அந்த வகையில வந்து குட் பை மிஸ்டர் சிப்ஸ் அந்த புத்தகத்தை வழங்கிய போது ஒரு நெகிழ்வான ஒரு தருணத்தை அந்த புத்தகத்துல கொடுத்துச்சுன்னா அது மாடசாமி அவருடைய எழுத்தது. அந்த எழுத்து அவ்வளவு அழகாக கொண்டு வந்து சேர்த்தாரு. அதற்கு பிறகு அவர் பேசிய ஒரு உரை தான் வந்து கலகல வகுப்பறை சிவாத்தோருடைய கல்வி குறித்த ஒரு கட்டுரைகள் தொகுப்பு. அந்த கட்டுரைகளும் அவ்வளவு அழகாக கொடுத்திருந்தாரு. அடுத்ததான் கால இயந்திரம். கால இயந்திரம் டைம் மிஷின்றது ஒரு மிகவும் அதிகமாக அறிவியல் புனைகதையில பேசப்பட்ட ஒரு நிகழ்வு, அதையும் கொடுத்திருந்தாரு. நன்றாக பாடக்கூடியவர். அதனால நம்முடைய இசைச்சார நிகழ்ச்சியிலையும் கலந்து கொண்டு அவ்வப்போது தமிழர்களுடைய தொடக்க நிகழ்வுடைய பாடல்களையும் பாடியிருக்கிறாரு. இப்படி நிறைய சொல்லலாம். நாம இன்னும் நிகழ்வா சொல்றது நம்முடைய அறிவியல் இயக்கத்திற்கு பெண் தொடர்கள் மிக குறைவு, அப்படியான ஒரு பெண் தொடர் அவங்க. இப்படி நிறைய புகழ்பாடல்களுக்கு வார்த்தைகள் நிறைய உண்டு. அதே நேரத்துல வாசிப்புகளோட ஒரு படியில தொடர்ச்சியாக பயணிக்கிறாங்க. அது அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்ற உந்துதலை ஏற்படுவதற்காக நம்ம தொடர்ச்சியாக அவங்க நம்முடைய நிகழ்வுல பேச வைக்க எத்தனித்து காத்திருந்தோம். அந்த வேளை அவளை வரவேற்று ஒப்பு சேர்த்தது தமிழ்நாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் மிகுந்த பெருமை கொள்கிறது. வாருங்கள் தொடர். அனைவருக்கும் வணக்கம். அருணாவின் வியன்னா
இது ஒரு பயண கட்டுரை அப்படின்னு சொல்லும் போதே நிறைய அறிவுபூர்வமான விஷயங்கள் இதுல இருக்கு. எந்தெந்த ஊருக்கு போனாங்க, எந்தெந்த ஊருக்கு போனா செலவு கம்மியாகும், இல்ல எந்தெந்த இடத்த வந்து கண்டிப்பா வந்து இப்படி போகணும், ரூட் இந்த பக்கம் போகணும், அந்த மாதிரி நிறைய வந்து அறிவியல் தகவல்களோடவோ இல்ல ஒரு வரலாற்று தகவல்கள் அதிகமா சொல்லக்கூடிய புத்தகம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நிச்சயமா கிடையாது. அது அவங்களே அருணாராஜ் அவர்களே வந்து அத முகப்புரையில சொல்லியிருப்பாங்க. அவங்க பயணத்துல என்னென்ன விஷயத்த ரசிச்சாங்களோ, எதை வந்து ரொம்ப குதூகலிச்சு அனுபவிச்சாங்களோ, அத சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது மனசுல இருந்து எதெல்லாம் பார்த்தாங்களோ அதை மட்டும்தான் இங்க வந்து நம்மளோட பகிர்ந்திருக்கிறாங்க. மற்றபடி எந்த விதமான ஒரு வரலாற்று நிகழ்வை பத்தி நமக்கு இங்க ஷேர் பண்றது அந்த மாதிரி எந்த விஷயமும் அவங்க பண்ணாம அழகா என்னென்ன அனுபவிச்சாங்களோ அதை நம்மளும் அவங்க பேசும்போது நம்மளும் அனுபவிக்கிற மாதிரி ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க இந்த புத்தகத்துல. அதாவது நாலு பெண்கள், அருணா, பவித்ரா, பிரசன்னா, ஸ்வர்ணா. முக்கியமா இதுல நாலு பேருமே திருமணமான பெண்கள். வயது குறிப்பிடலனாலும் நம்மளால யூகிக்க முடியும். ரெண்டு பெண்கள் வந்து, ரெண்டு பெண்களுக்கு குழந்தைங்க வந்து 10 வயசுக்கு தாண்டாத குழந்தைங்க, ரெண்டு பெண்கள் வந்து காலேஜ் படிக்கிற வயசுல வந்து பிள்ளைங்க இருக்காங்க, ரெண்டு பேர் அமெரிக்கால இருக்காங்க, ரெண்டு பேர் வந்து இந்தியால இருக்காங்க. அதுல ஒருத்தவங்க அருணா, அவங்க சென்னையில இருக்காங்க. இன்னொருத்தவங்க பிரசன்னா, அவங்க சேலத்துல இருக்காங்க. பவித்ரா, ஸ்வர்ணா இவங்க ரெண்டு பேருமே அமெரிக்கால இருக்காங்க. இவங்க நாலு பேருமே பள்ளி தோழிகள். அவங்க பள்ளி தோழிகள்னா சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே எல்லா இந்த நட்பு வட்டாரத்திலேயே நம்ம எந்த நட்பு நமக்கு நம்மளோட ஈகோ இல்லாம நம்மளோட எல்லா மைனஸும் தெரிஞ்சு அதை பாசிட்டிவா எடுத்துட்டு நம்மளோட வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுற எல்லா டீம்லயும் கண்டிப்பா பள்ளி தோழிகள் வந்து முக்கிய பங்கு வகிப்பாங்க இல்லைங்களா. அவங்களோட இருக்கிற நட்பு வந்து என்னைக்குமே அது ஒரு அப்பற்றதா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வளர வளர நமக்கு வந்து ஈகோ அது என்னமோ தானா வளர்ந்துருது. அந்த மாதிரி இவங்க நாலு பேருமே பள்ளி தோழிகள். வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஸ்கூலுக்குன்னு டீம் எல்லாம் கிரியேட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்பாங்க இல்லைங்களா. அப்ப வந்து இவங்க பயங்கர ராவடியான குரூப், யாருமே எதுக்குமே அடங்க மாட்டாங்க. அங்க ஏதாவது கொஞ்சம் பொறுப்பா ஏதாவது பேசிட்டு இருந்தாங்கன்னா சகிக்க முடியாம வெளியில வந்துருவாங்க. அந்த மாதிரி இவங்க நாலு பேரும் அந்த குரூப்ல இருந்து வெளியில இவங்க நாலு பேரும் ஒரு குரூப் கிரியேட் பண்ணி எப்பவுமே ஒன்னா இருக்கிற மாதிரி அவுட் காஸ்ட்னு வச்சிருக்காங்க அவங்க வாட்ஸ்அப் குரூப்க்கு பேரு. அவுட் காஸ்ட்னா துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அவங்களே அந்த குரூப்க்கு பேரு வச்சுட்டு இவங்க நாலு பேரும் அவ்வளவு க்ளோஸ். சும்மா எப்பயும் போலதான் அந்த குரூப்ல சாட்டிங் போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு வித்தியாசமான, அது வித்தியாசம் கிடையாது ஆனா வித்தியாசமா ஆயிடுச்சு நம்ம நடைமுறையில. அவங்க வந்து சரி நம்ம ஏன் ஒரு ஃபாரின் ட்ரிப் வந்து நம்ம நாலு பேரும் சேர்ந்து ஒன்னா போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றாங்க. இது அடிக்கடி பேசுவாங்க ஆனா அடுத்து வேற நம்மளோட ஃபேமிலி ஒர்க்கு இல்ல நம்மளோட ப்ரொஃபஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுல தாவி தாவி போயிடுறாங்க. இந்த முறை வந்து அதை பத்தி ஒரு டீப் டிஸ்கஷன் போயிட்டு கண்டிப்பா வந்து அமெரிக்கால இருக்க அந்த பவித்ரா அப்படின்றவங்க வந்து கண்டிப்பா இல்ல இந்த முறை நம்ம கண்டிப்பா வந்து ஒரு கண்டிப்பா ஒரு ட்ரிப் போகணும், நம்ம நாலு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணிட்டு வீட்டுல வந்து எல்லாருமே சொல்றாங்க. சொன்னவனே ஃபர்ஸ்ட் கேக்குற கேள்வி என்னது, ட்ரிப்பா, அப்ப நீ பெத்தது அப்படின்ட்டு. ஆனா இப்ப நம்ம இதுல வந்து அருணாவோட வாழ்க்கையை மட்டும் தான் பாக்குறோம் இல்லைங்களா. அருணா வீட்டுல நடக்கிற விஷயங்கள், அருணாவோட அனுபவங்களை பிரதானமா வச்சு நம்ம பாக்குறோம். அருணா வந்து சொல்றாங்க நம்ம கிட்ட, வீட்டுல வந்து சொன்னதுமே அவங்களுக்கு வந்து 10 வயசுக்கு கம்மியான ஒரு பையன்தான் இருக்கான். சொன்ன உடனே நோ ப்ராப்ளம்மா, யூ கேன் கேரி ஆன் அப்படின்னு இருக்கான். ஒரு பயங்கர ஷாக் இருந்தது. ஆஹா, என்னடா எது எதுவும் சமாளிக்கணும் போல அப்படி ஏதாவது சொல்லி ராஜா கண்ணே மணியே அப்படி நம்ம பாக்கணும், அவனை முதல்ல சரி பண்ணணும், அவன் சரியானாதான் நம்ம மத்தவங்க நம்ம மாமனார் மாமியார் நம்மளோட கணவர் வீட்டுல இருக்க மற்றவங்க எல்லாருமே ஒத்துப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வந்தா அந்த குழந்தை வந்து அவ்வளவு அழகா புரிஞ்சுக்கிட்டு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லம்மா நீங்க போயிட்டு வாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட தானே நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்க இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த எடுப்புலயே வந்து ஓகே சொல்லிருக்கேன். இவங்களுக்கு வந்து பயங்கர ஷாக்கு ஆனாலும் ஒரு சந்தோஷம், சரி நம்ம பையன் நம்மளை புரிஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த க்வெஸ்டின், நீ பெத்தது என்ன பண்றது அப்படின்ற க்வெஸ்டின் வந்து அங்கே ஃபுல் ஸ்டாப் ஆயிடுச்சு. அடுத்த க்வெஸ்டின் என்னன்னா, நீங்க இப்ப கண்டிப்பா அந்த மாதிரி போயே ஆகணுமா, நாலு கேர்ள்ஸ் வந்து தனியா போகணுமா, நாலு பொம்பளைங்க வந்து கண்டிப்பா, அதுவும் கல்யாணம் பொம்பளைங்க இவ்வளவு வயசு கழிச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஆசை முதல்ல எப்படி வந்தது, அந்த மாதிரியான கேள்விகள்லாம் வீட்டுல வந்து வருது. அப்படியே போனாலும் நீங்க ஃபேமிலியோட நம்ம எல்லாரும் போக வேண்டியதானே, எந்தெந்த நாடு பாக்கணும்னு தோணுனாலும் நீங்க நம்ம எல்லாரும் ஒன்னா போக வேண்டியதானே, அந்த மாதிரியான கேள்விகள் தொடர்ச்சியா வருது. இவங்க அதெல்லாம் தாண்டி கேண்டு போராடி ஒரு வழியா சம்மதத்தையும் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சில மாதங்கள் வந்து NOC வாங்கணும், விசா வாங்கணும், அந்த மாதிரி ஒரு கேப் இருக்கு இல்லைங்களா,
அந்த கிராஃப் அந்த அந்த ஒரு இடைவெளி காலத்திலேயே வீட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலுமே இதை சொல்லி சொல்லி அவங்கள காட்டுறாங்க. என்னன்னா நம்ம வீட்டு வேலைக்கார அம்மாவோட பையனுக்கு 4வது குழந்தை பிறந்திருக்கு, இப்ப போய் நீ போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கார் வந்து கார் செக்யூரிட்டி மாத்திட்டோம், இந்த செக்யூரிட்டி வந்து கார் கிளீன் பண்ண மாட்டேங்கிறான், அப்ப கார் கிளீன் பண்ண ஆள் இல்ல, இந்த நேரத்துல நீ போகணுமா, அந்த மாதிரி சும்மா தொட்டது குறைக்கலாம் கூட இத இத வந்து ரிலேட் பண்ணி பேசுறாங்க. இப்ப நீ போயாகணுமா, இப்ப நீ போயாகணுமா, மே மாசத்துல போறேன்றீங்க, எல்லா இடத்துலயும் லீவ் இருக்கும், ஒரே கூட்டம் இருக்கும், இப்ப நீங்க போகணுமா, எலெக்ஷன் ரிசல்ட்டை தள்ளி வச்சிருக்காங்க, என்னன்னே தெரியல, ஏதாவது பிரச்சனையா இருக்குமா, இப்ப நீங்க டிராவல் பண்ணணுமா, இந்த மாதிரி அந்த என்ஓசி விசா வாங்குறதுக்குள்ள நடுவுல என்ன பிரச்சனை நடந்தாலுமே அதை இதோட ரிலேட் பண்ணி சொல்லிட்டே இருக்காங்க. இவங்க வந்து எப்பவுமே நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு என்ன சொன்னாலும் பொறுத்து போயிட்டே இருக்கணும், பாம் வைக்கிறாங்க வைக்கட்டும் அந்த மாதிரி இருந்துட்டே இருக்கணும். இதை விட ஒரு முக்கியமா இதுல ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னா, இவங்க 4 பேரும் சூஸ் பண்ண பிளேஸ், இதுல வந்து பவித்ராவும் ஸ்வர்ணாவும் தான் அமெரிக்கால இருக்காங்க இல்லையா, சோ அவங்களுக்கு வந்து நிறைய இடங்கள் வந்து பார்வையிட்டு இருப்பாங்க, நிறைய அது அது சார்ந்த அறிவு வந்து அவங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். சோ அவங்கதான் முக்கியமா இது எல்லாமே செலக்ட் பண்றாங்க, யாருமே பார்க்காத இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்றாங்க. என்னன்னா 3 தலைநகரங்களை சூஸ் பண்றாங்க, புடாபெஸ்ட், அப்புறம் வந்து ஆஸ்திரியாவோட தலைநகரம் வந்து வியன்னா, அப்புறம் செக் ரிபப்ளிக் அது அதோட தலைநகரும் ப்ராக், 3 இடத்த வந்து சூஸ் பண்றாங்க. இந்த பேரே வந்து எனக்கு இந்த புக்கு படிக்கும் எனக்கு புதுசா இருந்தது, புடாபெஸ்ட்னு படிக்கணுமா இல்ல புத்தபெஸ்ட்னு படிக்கணுமா, ஆனா அவங்க தமிழ்ல புடாபெஸ்ட் தான் போட்டிருந்தாங்க, புடாபெஸ்ட் வியன்னா அப்புறம் செக் ரிபப்ளிக்கோட ப்ராக், இந்த 3 இடத்துக்கும் வந்து போறத வந்து முடிவு செய்யறாங்க. முடிவு செஞ்சுட்டு அதுக்கான என்ஓசி அப்ளை பண்றாங்க, என்ஓசி வாங்கிடுறாங்க. அருணா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென்டிஸ்ட், ஒரு டாக்டர், ஒரு சீஃப் டாக்டர், அது சார்ந்த எல்லா நாலேஜ் எல்லாமே இருக்கு. இப்ப வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஷீ இஸ் சூப்பர் பவர், ஷீ கேன் டூ எனி திங் அப்படின்ற மாதிரி, அவங்களால என்னன்னு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்துலதான் அவங்க இருக்காங்க, எல்லாமே அப்படிதான் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ஃபாரின் ட்ரிப் வந்து இண்டிவிஜுவலா போறது வந்து அவங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம், குரூப்ல போயிருப்பாங்க, ப்ரொஃபஷன் அவங்களோட தொழில் சார்ந்து போயிருப்பாங்க, அந்த மாதிரி போயிருப்பாங்க, அவங்களோட தாரக மந்திரமே இதுல அழகா இருப்பாங்க, நம்ம குரூப் அங்க போதா நம்மளும் அப்படியே போவோம், அந்த மாதிரி போய் போய் பழக்கப்பட்டவங்களுக்கு இது வந்து இப்ப நம்ம தனியா நம்ம என்ஓசி எடுக்கணும், நம்ம வந்து விசா வந்து நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம வந்து வாங்கணும் அப்படின்றது எல்லாமே இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. அப்ப வந்து இங்க சேலம் ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லைங்களா, ஸ்வர்ணா, அவங்க வந்து சாரி பிரசன்னா வந்து கொஞ்சம் கைட் பண்றாங்க. இவங்க வந்து விசா எடுக்கிறதுக்கு மலைச்சு போய் ஐயோ இந்த ட்ரிப் நம்ம போயே ஆகணுமா அப்படின்ற அளவுக்கு அருணா வந்துட்டாங்க, ஆனா பிரசன்னா தான் கைட் பண்றாங்க, நான் உனக்கு அப்பாயின்மெண்ட் எல்லாமே வாங்கி தரேன், அம்மா தாய் நீ தயவு செய்து நான் சொல்றதெல்லாம் மட்டும் வீட்டுல இருந்து பொறுக்கி எடுத்துட்டு நீ போய் அங்க போய் போயிடு, நீ ஏர்போர்ட் ஆஃபீஸ்க்கு போயிடு, விசா ஆஃபீஸ்க்கு போயிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் தன்னோட தோழி பிரசன்னா சொன்ன எல்லா என்ன டீட்டெயில் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ்க்கு போறாங்க என்ஓசி வாங்கினதுக்கு அப்புறம். இதுல வந்து என்ஓசி வாங்கினாதான் விசா நம்ம அதுக்கு நம்ம விண்ணப்பிக்கவே முடியும், அப்ப என்ஓசி எவ்வளவு முக்கியம், ஆனா அதையும் ஒரு நகைச்சுவை இவங்க என்ன சொல்றாங்க, அங்க போன உடனே அவங்க என்ஓசியை கண்டுக்கவே இல்லை சுத்தமா, ஏதோ ஒரு ஹிட்டான பாட்டுல வந்து அந்த படத்துல எல்லா பாட்டுமே ஹிட்டா இருக்கும், அந்த லிரிக்ஸ் அந்த பாடலாசிரியர் தான் எல்லா பாட்டும் எழுதியிருப்பாரு, ஆனா அந்த பாட்டு ஹிட்டா இருக்கும், ஆனா அந்த பாடலாசிரியர் வந்து கடைசி வரைக்குமே யாருன்னு தெரியாமலே போயிருவாரு, அந்த மாதிரி இந்த என்ஓசி முக்கியம்னு சொல்லி முக்கி முக்கி இது எடுத்தா அங்க போனோடனே அதை தூக்கி இப்படி ஓரம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து இதுல வந்து ஒரு கிண்டலா சொல்லியிருக்காங்க. அந்த இடம் விசா எடுக்கிற இடத்துக்கு போறாங்க, இது எல்லாமே யூரோப் கண்ட்ரி, ஐரோப்பிய நாடுகள், இது எல்லாமே ஐரோப்பிய நாடுகள் விசா எடுக்கிற கவுண்டர் வந்து கொஞ்சம் நாடு நாடா தனித்தனியா பிரிச்சு கவுண்டர் இருந்துதான், எல்லாரையும் கும்பலா நிக்க வைக்காம தனித்தனி கவுண்டர் இருக்கிறதுனால எல்லாம் ஐரோப்பிய நாடுகள் வந்து வெளிப்பயணம் அப்படின்னாலே எல்லாருக்குமே டக்குன்னு வந்து பாரிஸ் சுவிட்சர்லாந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகத்து வரும், அந்த நாட்டுக்கான கியூ வந்து கேட்டு தாண்டி வெளியில வரைக்கும் நிற்பான். இவங்க வந்து செக் குடியரசுக்கு நாட்டுக்கான ஒரு விசா தான் இவங்க அப்ளை பண்றாங்க, அந்த நாட்டுக்கான கியூ யாருமே இல்லையா, இவங்களுக்கு ஒரு மாதிரி பீதி ஆயிடுச்சான், ஐயோ நம்ம சூஸ் பண்ண கண்ட்ரிக்கு யாருமே போக மாட்டாங்க போலயே, இது என்னடா அது வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த கியூ அந்த பாரிஸோட கியூ பார்த்துட்டு இவங்க என்ன பண்ண வீட்டுல கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, நான் வர்றதுக்கு 6 மணி ஆயிடும், இங்க பெரிய கியூ நிக்குது, நீங்க வந்து நான் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்துருக்காங்க. போய் டோக்கன் வாங்கிட்டு வந்து உட்காந்த உடனே இந்த செக் ரிபப்ளிக் அந்த கவுண்டர்ல இருந்து அடுத்த 5 நிமிஷத்துல இவங்களை கூப்பிட்டுருக்காங்க,
ஏன்னா அது அந்த கவுண்டர் தான் யாருமே இல்லையா, ஆளே இல்லாத கடைக்கு என்ன பண்ணது. அவங்களை கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காங்க, உடனே எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்த்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுத்து விசா அப்ரூவல் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு அது அதை விட சந்தோஷம்னு சொல்றதா, அது ஒரு மாதிரி உள்ள வந்து ஒரு பயமாயிடும் இல்லைங்களா. நம்ம ரொம்ப ஏதாவது வித்தியாசமான ஒரு தீவுக்கு போறோமோ, நம்ம எதோ எங்கேயோ போறோமா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு முடிவாயிட்டு பிரசன்னா கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு அந்த விசாவும் எடுத்துட்டு அப்பாடா எல்லாமே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு உட்கார்ற நேரத்துல, இது எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்பம் போட்ட வந்து பவித்ராவோட அமெரிக்கால இருக்காங்க இல்லைங்களா, அவங்கதான் வந்து இந்த இடத்த சூஸ் பண்ணது, அதுக்கான டிக்கெட்ஸ் எங்க போய் தங்கணும் எல்லாமே அவங்கதான். பவித்ராவும் ஸ்வர்ணாவும் ஏற்பாடு பண்ணதுதான் இது எல்லாமே. பவித்ராவோட அப்பாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம போயிடுது, அதனால அவங்க வந்து இந்தியா வந்துடுறாங்க. இவங்க வெளியில ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணும்போது அவங்க இங்க வந்துடுறாங்க. இவங்களுக்கு மறுபடியும் இடிய தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு தலையில. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கோட்டை அழிக்கணுமா, இன்னும் கொஞ்ச நாள் இதை போஸ்ட்போன் பண்ணணும்னா வேற என்ஓசி அப்ளை பண்ணணும், வேற விசா அப்ளை பண்ணணும், மறுபடியும் பரோட்டா சாப்பிடணுமா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ரொம்ப மலைப்பாயிடுச்சு. ஆனா பவித்ரா வந்து சொல்லியிருக்காங்க, இது மாதிரி நமக்கு ஒரு அனுமதி கிடைக்கிறதும் நம்ம இந்த எல்லாமே சரியா அமையறதும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதனால இது யாரும் தவிர்க்காதீங்க. நான் இங்க என்னோட அப்பாவோட உடல்நிலையை பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் பாதிலே வந்து உங்களோட நான் வந்து இணைஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பவித்ரா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. ஏன்னா நாலு லேடிஸ் நாலு உமன் நாலு பெண்கள் வந்து இந்த மாதிரி திருமணமான அப்புறம் பெண்கள் தனியா போறது, போகலாம் ட்ரிப் போகலாம், நம்ம ஃபேமிலியோட போகலாம், இல்ல கணவரோட மட்டும் போகலாம், இல்லைன்னா தொழில் ரீதியா போகலாம். நான் வந்து ஜாலியா இருக்க போறேன், ஊர் சுத்த போறேன்னு போக முடியுமா சொல்லுங்க. அந்த மாதிரி ஒண்ணுத்துக்கு ஒத்துக்கவும் செஞ்சிருக்காங்க. இது அது வேற இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சுத்தி இருக்கிறவங்க கேக்குற கேள்வி வந்து இவங்க அந்த இவங்க தேர்ந்தெடுத்த நாடுகள் பற்றி இவங்க சுத்தி இருக்கிறவங்க கேக்குற கேள்வி இன்னும் இவங்களுக்கு இதாகுது. ஓ அப்ப நீங்க பாரிஸ் சுவிட்சர்லாந்து தான் பாத்துட்டீங்க, பாத்துட்டு தான் இப்ப நீங்க வந்து இங்க வந்து புடாபெஸ்ட்க்கு போறீங்க அப்படின்னு. இல்ல ஐரோப்பிய நாடுகளுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி மேல கேள்வியும் பார்க்க பார்த்திருக்காங்க எல்லாருமே. அதே மாதிரி பிரசன்னாவோட கணவரும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தனியா போறீங்க, இங்க இருக்கிற சிங்கப்பூர் துபாய் அப்படி எல்லாம் போக மாட்டீங்களா, நேர ஐரோப்பிய நாடுகள் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிண்டல் பண்ணியிருக்காரு. உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் இவங்க அப்படியே கெத்தா வெளியில எல்லாம் காட்டிக்காம வீட்டுல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டுன்னா அவங்களுக்கு என்னென்ன எடுத்துட்டு போகணுன்றதே தெரியல. ஓகே எப்படியோ போயிருவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மள விட்டுற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டோடனே வீட்டுல ஏர்போர்ட்டுக்கும் வந்துட்டாங்க. அங்க வந்து அவங்களுக்கு கொடுக்குற ஒரே அட்வைஸ், அருணா வீட்டுல இருந்து ஒரே அட்வைஸ் என்னன்னா, சார்ஜ் பேங்க் வந்து செக்கிங்ல போட்டுறாதீங்க, பவர் பேங்க் வந்து செக்கிங்ல போட்டுறத அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி எல்லாமே தெரியும், அருணா வந்து எல்லாமே தெரியும் அருணாக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பவர் பேங்க் போட்டுறாரு அது மட்டும் கையில் வச்சுட்டு என்ன கால் பண்ணா போனா எடுக்கணும் அப்படின்ற ஒரு அட்வைஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு தான் தெரியும், தனக்கு ஒண்ணுமே தெரியாது, எந்த கியூல நிக்கணும் எந்த கியூல நின்னா என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றது ஒண்ணுமே தெரியாதுன்றது இவங்களுக்கு தான் தெரியும். இவங்க கேஸ்லதான் அப்படியே கொஞ்சம் பிரசன்ட் ஆகும், இருந்தாலும் பயத்தை வெளியில காட்டிக்காம அப்படியே கிளம்பி நல்லா ஸ்டைலா பயங்கரமா வந்து நிக்கிறது. அவங்க அதுல ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, எங்களுக்கே எங்களை பார்த்து சிரிப்பு வந்துருச்சு, எதுவுமே வெளியில காட்டிக்காம அப்படியே அப்படியே பயங்கர கெத்தா கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு வெளில வந்து நிக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு வராங்க, ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆறுனா வந்துடுறாங்க. எங்க நிக்கிற பிரசன்னா, பிரசன்னா எங்கடி நிக்கிற அப்படின்னு கேட்டோடனே, நான் மாதிரி ஒரு போர்த்து டெர்மினல்ல கணேஷ் ஸ்வீட்ஸ் பக்கத்துல நிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே இவங்க சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு வந்து பிரசன்னா சொல்றாங்க. இவங்க நிக்கிறான் நிக்கிறேன் நிக்கிறேன் நிக்கிறேன், நான் நின்றுட்டே இருக்கேன், என்ன இவ்வளவு இன்னும் ஆளாக்கணும்னு மறுபடியும் கால் பண்றாங்க. பார்த்தா இதுக்கு நான் அங்கதாண்டி நானும் நிக்கிறேன், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கிட்டதான் இருக்கேன், ஆனா அதுக்கு உள்ள வரணும் கேட்டு தாண்டி உள்ள வரணும்னா டிக்கெட் கேக்குறாங்களே அப்படின்னு சொல்றாங்க. டிக்கெட்டா என்னடி சொல்ற நீனு, நான் எங்க நிக்கிறேன் நீ எங்க நிக்கிற, அரே பகவான் உள்ளூர் ஏர்போர்ட்ல இப்படி தொலைஞ்சு போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, நீ கரெக்டா சொல்லு எங்க நிக்கிறீ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வந்து இந்த மாதிரி கத்தார் ஏர்வேஸ் டிக்கெட்டிங்ல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்னா சொல்லிருக்காங்க. இவங்க நீ அங்கே நான் எப்படியாவது வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவங்க கத்தார் ஏர்வேஸ் டிக்கெட்டிங் எங்க நான் அப்படியே விசாரிச்சு அதனா வந்து போறாங்க, பிரசன்னா கிட்ட போயிடுறாங்க. போனவொடனே அங்க வந்து அவங்க நிக்கிற இடத்துக்கு பக்கத்துலயும் வந்து கணேஷ் ஸ்வீட்ஸ், கணேஷ் ஸ்வீட்ஸ்னு ஒண்ணு இருக்கு. பார்த்தா அது வந்து ஃபோர்த் டெர்மினல், செகண்ட் டெர்மினல். அடியே உன்ன என்ன சொன்ன நானு, ஃபோர்த் டெர்மினல் சொன்னா செகண்ட் டெர்மினல்ல வந்து நிக்கிறேன் நீனு அப்படின்னு சொன்னோடனே அவங்க தலையை சொன்னிட்டு, சரி விட அதான் எப்படியோ பார்த்தோம்ல விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப அதே மாதிரியே பராக்கு படுத்துட்டு உள்ள போறாங்க. உள்ள போனா ஒரு செக்கிங்க முடியுது.
செக்கிங் முடிச்சுட்டு இவங்களுக்கு உள்ள பீதி, இந்த இந்த பிரசனாவுக்கும் ஒன்னும் தெரியாது, அருணாவுக்கும் ஒன்னும் தெரியாது, எங்க போகணும். இதுக்கப்புறம் அங்க இன்னொருத்தவங்க ஸ்வர்ணா வந்து, நாலு பேரு டீம் இல்லையா, சோ இவங்க வந்து சாரி யாரு பவித்ரா வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இருந்துட்டாங்க. சோ ஸ்வர்ணா தான் இப்ப வந்து எல்லாமே ஆல் இன் ஆல், அதாவது அமெரிக்கா வாசி ஸ்வர்ணா தான் எல்லாமே. அவங்க தான் வந்து எந்த அப்பார்ட்மெண்ட்ல தங்கணும், எந்த எத்தனை மணிக்கு எந்த ட்ரெயின், எங்க போகணும், அந்த மூணு இடத்துல என்னென்ன சுத்தி பாக்கணும், அது எல்லாத்தையுமே பிளான் பண்ணது வந்து யாருன்னா ஸ்வர்ணா தான். இவங்க ஜஸ்ட் சும்மா ஆமா சாமி தான் எல்லாமே அப்படியே, அது நல்லா இருக்குமா, சரி நல்லா இருக்கும் அங்க போலாம், அந்த மாதிரி ஆள் தான். இவங்களுக்கு உள்ள பீதி, எப்படியாவது நம்ம ஃபர்ஸ்ட் புதாபெஸ்ட் தான் போறாங்க, புதாபெஸ்ட் தான் போறாங்க, எப்படியாவது நம்ம கரெக்டா போய் அங்க சேர்ந்துருந்தோம். இன்னொரு பயம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்வர்ணா வந்து கிளம்புறதா இருந்த ஃப்ளைட் வந்து புயலால வந்து ஒரு நைட் வந்து தாமதம் ஆயிடுது. அதாவது இவங்க போய் தங்கி அடுத்த நாள் சாயங்காலம் தான் வந்து ஸ்வர்ணா இவங்களோட வந்து இணைவாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இது போதாதா அவங்களுக்கு பீதியை கிளப்புறதுக்கு, சரி ஒரு ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசிக்கிட்டாங்க, எப்படியாவது நம்ம புதாபெஸ்ட் போய் கரெக்டா போய் இறங்கிடணும், அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடணும், ஸ்வர்ணா வர வரைக்கும் அமைதியா நம்ம ஒரு இடத்துல இருந்துடணும் அப்படின்றதுதான் இவங்களோட முதல் குறிக்கோளா இருந்தது. அதே மாதிரி ஏர்போர்ட்ல ஏறிடுறாங்க, ஃபிளைட் ஏறிடுறாங்க. அந்த ஃபிளைட் பயணத்தை பத்தி கொஞ்சம் பேசுறாங்க, ரொம்ப அழகா இருக்கு. அவங்களோட கேள்விகள் எல்லாமே அழகா இருக்கு. என்ன கேக்குறாங்க, அது எப்படி ஃபிளைட் ஏறினா மட்டும் எந்த நேரத்துல எதை கொடுத்தாலும் திங்கிறோம், எந்த நேரத்துல எதை கொடுத்தாலும் திங்கிறோம், கேட்டு கேட்டு வாங்கி திங்கிறோம், என்ன காரணம் அது? இது வீட்டுல உங்களை நடுராத்திரி நாலு மணிக்கு சாப்பிட எழுப்பி சாப்பிட சொன்னா சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். 12 மணிக்கு சாப்பிட சொன்னா சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். இவங்களோட ஃபிளைட் வந்து அதிகாலை 3 மணி, அப்ப இவங்க ஏறி உள்ள எல்லாம் உட்காந்து எல்லாம் செட் ஆனதுக்கு அப்புறம் 4 மணி, அதே மாதிரி சாப்பாடு வருது. அந்த கேள்வியை கேட்டுட்டே அவங்க சாப்பாடை வாங்கி தின்னுட்டு இருக்காங்க, வா வேணும் அப்படின்ற மாதிரி. அதே இந்த ரத்த காட்டேரி மாதிரி இப்ப நடுராத்திரி ரத்தப்பொரியல் கொடுத்தா கூட நம்ம சாப்பிடுறோம், என்னவா இருக்கும் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேள்வியும் கேட்டு அதுக்கு அவங்களே பதிலும் சொல்றாங்க. ஏன்னா நம்ம அனுபவிச்ச ஒரு விஷயம் நமக்கு தான், நமக்கு அது நமக்கு தெரிஞ்ச ஒரு பதில் இருக்கும்ல. அவங்க என்ன சொல்றாங்க, எவ்வளவோ காசு கட்டி நம்ம போறோம், அப்படி அப்படி அது அந்த காசுலாம் காசுக்கு தேர்ற அளவுக்கு நம்ம சாப்பிடணும்ல, ஐயோ அது சாப்பிட கொண்டா என்ன வருது, ஆறாது அபிராமி அபிராமி. அவங்களுடைய எழுத்து நடைமுறையே ரொம்ப அழகா இருக்கு. அதுக்காக ஒண்ணு சாப்பிடுறோம், இன்னொன்னு அப்படி என்னதான் ஃபிளைட்ல கொடுக்குறாங்க, நம்ம வீட்டுல வேற சாப்பிடுவோம்ல, வேற ஒரு ஃபுட்டு வேற ஒரு உணவு பார்த்தாலே நமக்கு அது ஒரு மாதிரி அதுக்கும்தான் நானும் விடுதான் இருக்கேன். போயிட்டு அதை அதை எல்லாமே 8:30 மணிக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு சாப்பிட முடியாம சாப்பிட்டுட்டு இப்படி கண்ணு திறந்து பாக்கங்க, எல்லாரும் நல்லா கரெக்டா சாப்பிட்டு கரெக்டா படுத்திருக்காங்க. அப்புறம் அந்த ஃபிளைட் பத்தி, அந்த விமான பயணத்தை பத்தி பேசிட்டே வராங்க. அவங்க போறது வந்து கத்தார் ஏர்வேஸ்ல வந்து உள்ள போறாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபுட்டு கொடுத்துருக்காங்க, அந்த ஃபுட்டை பத்தி அந்த உணவு பத்தி விவரிக்கிறாங்க. என்ன என்ன கன்றாவி காம்பினேஷன் அப்படின்ற மாதிரி ஹிந்து மீல்ஸ்ன்னு சொன்னோடனே இவங்க ஐயோ ஏதோ கோமியம் கீமியம் கொடுத்துட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல வந்து பரோட்டாவும் ஸ்ட்ராபெரி ஜாமும் இருக்கு, ஸ்ட்ராபெரி ஜாமும் இருக்கு, எதை என்னோட தொட்டு சாப்பிடுறது. பரோட்டாவும் அது கூட வந்து ஒரு முட்டைப்பொடி மாஸ், முட்டைப்பொடி மாஸ்ல உப்பு கிடையாது, ஸ்ட்ராபெரி ஜாம். பரோட்டாவும் ஜாமியும் சாப்பிடுறதுக்கு சும்மாவே கிடக்கலாம், இதை எதை இதனோட தொட்டு சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தனித்தனியா சாப்பிட்டுருக்காங்க. பரோட்டா தனியா, ஜாம் தனியா, முட்டை பொறியமா சரியா, அது மாதிரி தனித்தனியா சாப்பிட்டுருக்காங்க. அப்புறம் ஃபிளைட்ல இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னன்னா, கரன்சி கரன்சி வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு அவங்களுக்கு. யூரோப்ல வந்து யூரோ தான் இருக்கும், கண்டிப்பா யூரோ தான் இருக்கும், அப்படி இல்லைன்னா அமெரிக்கா டாலர்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்பி இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஏற்பாடோட வராங்க. பட் ரிட்டர்ன் அங்க முடிச்சுட்டு மொத்தமாவே பயணத்தை பத்தி சொல்றாங்க. ரிட்டர்ன் வர ஃபிளைட் வந்து ஏர் அரேபியால வராங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே திர்ஹாம்ஸ்ல கொடுக்குறாங்க, சில்லறையும் அதுலயே கொடுக்குறாங்க. ஸோ இவங்க கிட்ட அது இல்லைன்னா அந்த காசுன்றது வந்து ஒரு அந்த இடத்துல பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒன்னொன்னுக்கும் காசு, தண்ணி குடிக்கணும்னாலும் காசு, எல்லாத்துக்குமே காசு. அதை கொஞ்சம் இங்க வந்து அவங்க வந்து எனக்கு வந்து அது போன்ஸா இல்ல, இந்த மாதிரியான ஃபிளைட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும், ஃபிளைட் சர்வீஸ் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க இந்த நிகழ்வு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் புடாபெஸ்ட் போய் இறங்குறாங்க. இறங்கிட்டு என்ன பண்றத எடுத்துன்னு இறங்கின உடனே இவங்க என்ன பாக்குறாங்க, இப்ப நம்ம நம்ம சென்னை ஏர்போர்ட் போய் பார்த்தோம்னா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், ஏர்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு மாதிரி மனசுல வந்து பிக்சரா வச்சிருப்போம்ல. அங்க போய் பார்த்தோன்னா அது வெறிச்சோடி கிடக்கு. நம்ம மதுரை சேலம் நம்ம லோக்கல் ஏர்போர்ட் இருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கு அந்த ஏர்போர்ட். இவங்களுக்கு என்னடா ஏ ஃபர்ஸ்ட் பவித்ரா வரலன்னா, ஸ்வர்ணா ஒரு நாள் கழிச்சு வரேன்னா,
லோக்கல் ஏர்போர்ட்லயே ரெண்டு பேரும் தேடிட்டோம். இதெல்லாம் கடந்து நம்ம இந்த ஊருக்கு வந்தா இது ஏர்போர்ட் சுத்தி ஒண்ணுமே கிடையாது, சுத்தமா அதே ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி. அதுவும் ஒரு டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற மாதிரிதான், அதுவும் ஒரு அப்படின்ற மாதிரிதான் அந்த ஏர்போர்ட் இருந்திருக்கு. பார்த்துட்டு பயங்கர ஷாக், இங்கேயே இப்படி இருக்கு, எல்லாரும் வெளிநாட்டுக்காரங்களா வந்து போற இடம் இங்கேயே இப்படி இருக்கு, ஊருக்குள்ள என்னத்த பண்ணி வச்சிருப்பாங்களோ அப்படின்ட்டு இவங்க ரொம்ப ஒரு மாதிரி விரக்தியோட தான் போறாங்க. ஆனா உள்ள நுழையும் போது அந்த ஊரை போய் பார்க்கும்போதே அவங்களோட நினைப்பு தவறுன்றத அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி ஒரு அழகான ஒரு இடமா இருக்கு புதாபெஸ்ட். அவங்க அடிக்கடி மறுபடியும் மறுபடியும் இந்த புதாபெஸ்ட பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்காங்க, பழமையை போற்றி பாதுகாக்கிறதுல அவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. அது வந்து என்னை வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. ரொம்ப எப்படின்னா எல்லா கட்டடங்களுமே பழைய கட்டடங்கள் எப்படி இருக்குமோ, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி என்ன அமைப்போட இருக்குமோ அதே அமைப்போட தான் இது வரைக்குமே அங்க வந்து புதுசா கட்டுற கட்டிடங்களும் அதே மாதிரிதான் இருக்கு. மாடர்ன் ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப அரிதா இருக்கு. அப்படி செதுக்கிருக்காங்க ஊரை வந்து அந்த காலத்துல, ஒவ்வொரு இடமும் அப்படியே செதுக்கிருக்காங்க. அந்த சாலைகள்லாம் ஸ்கேல் வச்சு கோடு போட்ட மாதிரி பெட்டி 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 பெட்டியா அப்படி ஒரு நேர்த்தி இருக்கு அந்த ஊர்ல. அப்புறம் தான் அவங்க, ஓ நம்ம வெறும் ஏர்போர்ட்டை பார்த்துட்டு நம்ம உள்ள இட போட கூடாது, நம்ம ஏர்போர்ட்டை பார்த்துட்டு ஊர் எப்படி இருக்கும் நினைச்சாங்கன்னா ஆப்போசிட்டா இருக்கும் இல்லையா, எதிர்ப்பதமா இருக்கும் இல்லையா. அது மாதிரி ஏர்போர்ட்ன்றது ஒரு வந்து இறங்குற ஒரு இடம், எந்த இடத்துக்கு பணத்தை கொட்டணுமோ அந்த இடத்துக்கு கொட்டிருக்கான் என் மனுஷன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அதை வந்து ஆச்சரியப்பட்டு பேசுறாங்க புடாபெஸ்ட்க்கு. அடுத்ததுக்கு அவங்க அப்பார்ட்மெண்ட் போகணும், ஸ்வர்ணா இல்ல, ஸ்வர்ணா அடுத்த நாள் சாயங்காலம் தான் வராங்க. அவங்க வந்து ஸ்வர்ணா வந்து ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, அலிஷா அப்படின்றவங்களோட நம்பர் கொடுத்து இவங்களை வந்து தொடர்பு கொண்டு எப்படியாவது அப்பார்ட்மெண்ட் போய் சேர்ந்துருங்க சாமிங்களா, நான் வந்துடுறேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மாதிரி அலிஷாக்கு வந்து தொடர்பு கொண்டு பேசினா அந்த அக்கா சொல்றாங்க, பேசுறதுலாம் பிரச்சனை இல்லைங்க, நம்ம பேசுறது அந்த அக்காவுக்கு புரியணும், அந்த அக்கா பேசுறது நமக்கு புரியணும், சப்டைட்டில் இல்லாம ஒரு வழியா எப்படியோ பேசி ஈஸி தெரிஞ்சு அவங்க ஒரு பக்கத்துக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்துருக்காங்க, எந்த கார் நம்பர் என்ன, அதுல இருந்து வரணும், அப்பார்ட்மெண்ட்ல என்னென்ன நம்பர்னா அங்க எல்லாமே வந்து நம்பர் சிஸ்டம் தான், கேட்டுக்கு உள்ள போறது அதுக்கு உள்ள போறது எல்லாமே. அப்புறம் எல்லாத்தையும் விலக்கி சொன்னோடனே அவங்க போனை கட் பண்ண அடுத்து ஒரு சில வினாடிகள்ல அந்த நம்பர் பிளேட்டோட ஒரு கார் வருது, இவங்களும் போய் அந்த இடத்துல வந்து இறங்கிட்டாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் பிக்ஸ் பண்றது எல்லாமே வந்து எல்லாமே ஆன்லைன் தான், யாரும் ஒருத்தர் முகத்தையுமே பார்த்து இது பண்ணிக்கல. அப்புறம் அங்க போனோடனே அது அந்த அப்பார்ட்மெண்டோட வெளி தோற்றம் பார்த்தோம்னா பாழடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு. ஐயோ அடுத்து ட்விஸ்டா அப்படின்னு நினைச்சிட்டு அங்க போய் நிக்கிறாங்க. அதுக்கு அந்த பங்களாக்கு உள்ள போறதுக்கு ஒரு கோடு, நம்பர் கோடு. அதிகமா அங்க வந்து ஆங்கிலம் பயன்படுத்த மாட்டாங்க போல, அதனால அந்த நம்பர்ஸ் அவங்க புரிஞ்சுக்கிறது, அந்த எண்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அங்க உபயோகிக்கிறது எல்லாமே இவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாவே இருந்திருக்கு. அந்த கேட்டுக்கு வெளியில அந்த நம்பர் கரெக்டா அந்த எண்களை சரியா நம்ம அழுதா மட்டும்தான் அந்த வெளியில இருக்கிற பங்களாக்கு வெளியில இருக்க கேட்டே முதல்ல திறக்கும். இவங்க மாத்தி 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 போட்டு பாக்குறாங்க, ஒண்ணு வேலைக்காவல, லக்கேஜோட அப்படியே வெளியிலே நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பங்களாக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறதுக்கு வேற ஒரு ஆள் வந்து நம்பர் போட்டுட்டு உள்ள, ஆஹா தெய்வமே அப்படின்ட்டு பெட்டியெல்லாம் ஒரு திட்டு பின்னாடி அந்த கதவு சந்தில பின்னாடி ஓடிடுறாங்க. அப்புறம் உள்ள போனோடனே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறதுக்கு அதுக்கு ஒரு நம்பர் லாக்கு. மறுபடியும் அலிஷா கால் பண்ணு, அலிஷா அக்கா என்னக்கா சொல்றீங்க ஒன்றும் புரியலக்கா அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ல சொல்ல படிப்படியா ஏதா எழுத்தணுமா அதை எழுத்தணுமான்னு சொல்லிட்டு ஒரு வழியா அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் போயிட்டு ஆப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிமிந்து பாக்குறாங்க. அங்க வந்து லிப்ட் கிடையாது, 60 படிக்கட்டு ஏறிதான் ரூமுக்கு போகணும். இது அடுத்த ட்விஸ்ட், கையில லக்கேஜ் 20-25 கிலோ லக்கேஜ், இவங்களுக்கு ஒரு 20 இவங்களுக்கு ஒரு 20-25 கிலோ லக்கேஜ் இருக்கும், 60 ஸ்டெப்ஸ் ஏறணும். அதான் ஒரு தோழியோட ஒரு நட்பு வட்டாரத்தோட நம்ம இந்த மாதிரி பயணிக்கும் போது ஏற்படுற சிரமங்கள் கூட ஒரு சந்தோஷமான நினைவா மாறிடும். இதே நம்ம கணவன் மனைவி போனாங்கன்னா என்ன இருக்கும், ஒரு முறைதான். இதெல்லாம் ஸ்டெப்ஸ் இங்க லிப்ட் இல்லைன்றத முன்னாடியே நீங்க அப்பாயின் பண்ணும் போதே நீங்க இதெல்லாம் பாக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு அந்த இடத்துலயே சண்டை ஆரம்பிச்சிடும். இதே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போனோம்னா இவங்க இவங்களை பார்த்து திரிக்கிறாங்க, அவங்க இவங்களை பார்த்து திரிக்கிறாங்க, அப்புறம் தெரிவிடு ஏறு மலை ஏறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பா ஏறி 60 படிக்கட்டு மேல ஏறி மூச்சு வாங்கி போய் நிக்கிறாங்க. அங்க ஒரு கூட்டு தூங்குது அந்த வாசலுக்கு வெளியில. மறுபடியும் அலிஷா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்றாங்க. அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே போட்டுட்டு என்ன பண்றாங்க, பூட்டு நல்லா பெரிய பூட்டு தூங்குது, பூட்டை இழுத்து 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 பாக்குறாங்க. ஏங்க ஒரு கதவு திறக்கணும்னா என்னங்க பண்ணும், பூட்டு தானேங்க திறக்கணும். அதனால அவங்க வந்து சரி நம்பர்ல கரெக்டா போட்டுட்டோம், அப்ப பூட்டை இழுத்தா பூட்டு திறக்க போகுதுன்ட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி 4 கையில இழுக்கிறாங்க. அப்பயும் அந்த பூட்டு திறக்கவே இல்லை.
அக்கா அலிஷா அப்படின்ட்டு மறுபடியும் கால் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க, அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க, பூட்டு திறக்காதுமா, பூட்டுக்கு மேல ஒரு சின்னதா பெட்டி இருக்கு பாருங்க, அந்த பெட்டி திறக்கும், அதை திறந்தீங்கன்னா அதுக்குள்ள சாவி இருக்கும். பூட்டு திறக்கும்னு பார்த்தா பெட்டி திறக்குமாம்ல, இதனடா அது கூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்புறம் அந்த மேல இருக்க அந்த பெட்டியை திறந்து உள்ள சாவி இருக்கு. அவங்களோட எல்லாமே இப்படிதான். திரும்ப நம்ம அந்த அந்த காலி பண்ணிட்டு போகும்போது அந்த பெட்டிக்குள்ளேயே சாவி வச்சு மூடிட்டு அந்த நம்பர் நம்பர் லாக் வச்சு மூடிட்டு நம்ம வந்துடணும். ஓனர் யாரு நமக்கும் தெரியாது, நம்ம யாருன்னு ஓனருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் அது. உள்ள போய் பார்க்கும்போது அப்பார்ட்மெண்ட்டை உள்ள போய் பார்த்தோன்னே பயங்கரமா அப்படியே பயங்கரமா ஆயிட்டாங்க. ஏன்னா அலிஷா வந்து முன்னாடியே சொல்லி இருந்திருக்காங்க, நீங்க வெளி தோற்றத்தை பார்த்து நினைச்சிடாதீங்க, உள்ள போனீங்கன்னா அல்ட்ரா மாடர்னா இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்திருக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டு. ஒரே ரொம்ப அழகாவும் இருந்திருக்கு, நம்ம கண்ணு கூசுற மாதிரி இல்லாம அந்த அலங்காரம் எல்லாமே, அந்த ரூமை வச்சிருந்த விதம் எல்லாமே வந்து ரொம்ப ரம்யமா ரொம்ப அழகா இருந்திருக்கு. அந்த ரூம்ல போய் அப்படியே கட்டைய சாஞ்சிட்டு படுத்துட்டாங்க. ஏன்னா ரெண்டு நாள் இரவு 12 மணி நேரம் டிராவல் பண்ணியிருக்காங்க இங்கிருந்து அவங்க புடாபெஸ்ட் போறதுக்கு. அங்க போயிட்டு அப்புறம் படுத்துட்டாங்க. படுத்து ஒரு 11 மணிக்கு இவங்களுக்கு விழிப்பு வந்துருது. ஒரு நைட்டு எழுந்து அவங்க என்னென்ன சாப்பாடுலாம் எடுத்துட்டு போயிருக்காங்க, எல்லாமே வந்து ரெடிமேட் இருக்கிற மாதிரியான உணவு வகைகள். அதுதான் வந்து இவங்க பிரசன்னா ஸ்வர்ணா இவங்க எல்லாம் வந்து பேசிக்கிட்டது. இதுல அருணாவோட பங்கெடுப்புன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அவங்க வந்து இந்த மாதிரி ரெடிமேட் சப்பாத்தி, ரெடிமேட் பால் பவுடர், ரெடிமேட் காஃபி பவுடர், எல்லாமே ரெடிமேட்ல என்னென்ன டக்குன்னு சமைக்க வர ரெடிமேட் கிச்சடி பண்றது, அது மாதிரி எல்லாமே அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு வீடு மாதிரி உணர்வை வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி சூஸ் பண்ணி நம்ம ஹோட்டல்ல அந்த மாதிரி தங்காம ஒரு அப்பார்ட்மெண்ட்ல எடுத்து கிச்சன் அந்த மாதிரி எல்லாமே ஒரு வீடு மாதிரி இருக்கு அந்த அப்பார்ட்மெண்ட். போயிட்டு படுத்துடுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில வருது. அடுத்த நாள் காலையில எழுந்து சரி ஸ்வர்ணா வர வரைக்கும் என்ன பண்றது, நம்ம அப்படியே வந்து போயிட்டு இருக்கோம், சும்மா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புடாபெஸ்ட்ல சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு இருக்காங்க. புடாபெஸ்ட்ல வந்து டிராவல் போக்குவரத்துன்னு பாத்தீங்கன்னா 4 விஷயம் இருக்கு. பஸ் டிராமு ட்ரெயின் அப்புறம் பிரைவேட் கால் டாக்ஸி, அந்த மாதிரி 4 எதுல வேணாலும் போய்க்கலாம். அது ஒரு பெரிய விஷயம். அவங்க அடிக்கடி என்ன சொல்றாங்க, இங்க நம்ம டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது புடா கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிராவல் கார்ட் அப்படின்றது ஒண்ணு நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரைவேட் டாக்ஸி தவிர நம்ம எதுல வேணாலும் போகலாம். எந்த எப்ப வேணாலும் எந்த ஸ்டாப்பிங் வேணாலும் நம்ம பஸ் ஏறிக்கலாம், எங்க வேணாலும் இறங்கிக்கலாம். உள்ள கண்டக்டர்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஒரு ப்ரெஷர் இல்லாம இருக்கும், நம்ம அழுத்தம் இல்லாம இருக்கும். டைமுக்கு போய் பிடிக்கணும், டிக்கெட்டை வாங்கணும், ட்ரெயின் டிக்கெட், ஐயோ டிக்கெட் வாங்க அவசரத்துல வரும்போது இங்க டிக்கெட்ல பெரிய கியூ நிற்கும், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ண, சரி ஓகே நம்ம எப்படியாவது அந்த புடா கார்டு வந்து வாங்கிடலாம் அப்படின்னுட்டு, சரி ஸ்வர்ணா வரத்துக்குள்ள நம்ம எப்படியாவது வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆளையறாங்க, தெரியுறாங்க இவங்களுக்கு ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. அப்படியே ஊரே அப்படியே சுத்தி பார்த்துட்டு, ஊர் அப்படி ஒரு அழகா இருக்கு. எல்லா இடத்துலயுமே அந்த பழமையான கட்டிடங்கள், பாக்குறதுக்கு ஏதாவது ஒரு இடம் ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு பாக்குறதுக்கு வந்து அப்படி ஒரு அழகு அவங்களுக்கு வந்து கொடுக்குது. பறக்குற பறவையோ இல்லவோ அந்த டிராம வந்து அவ்வளவு நேசிக்கிறாங்க. அந்த ரோட்ல அது பாட்டுக்கு போகுது. அந்த டிராம பஸ்ஸுக்கும் டிராமுக்கும் ஒரு சில வேறுபாடுகள் இருக்கு. அந்த டிராம்ல பயணிக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வர்ணாட்ட இருந்து கால் வந்துரு, இவங்க இப்படி சுத்திட்டு இருக்கும் போதே ஸ்வர்ணாட்ட இருந்து கால் வருது, மா நான் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டேன், நீங்க கொஞ்சம் வந்து சேருங்க அப்படின்னு. இவங்க அப்பார்ட்மெண்ட் வரதுக்கு என்னென்னலாம் போராடினாங்க, பட் ஸ்வர்ணாக்கு வந்து அந்த வேலையே அவங்க வந்து சேர்ந்துட்டாங்க. எங்க கால் பண்ணணுமோ என்ன பண்ணணுமோ பண்ணே வந்து சேர்ந்துட்டாங்க. 20 வருஷம் கழிச்சு அவங்க வந்து ஸ்வர்ணா வந்து நேர்ல பாக்க போறாங்க. ஏன்னா அவங்க வந்து அமெரிக்கால இருந்தாங்க இல்லைங்களா, அந்த ஒரு ஆசையோட இவங்க வா 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 போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வராங்க. ஸ்வர்ணா இருக்காங்க, அவங்களோட உரையாடல் வந்து ஆரம்பிக்குது. அந்த புத்தா கார்ட முன்னாடியே இவங்க ஏற்கனவே பேசி அதெல்லாமும் இவங்க ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது தெரியாம போச்சே, இவ்வளவு நேரம் நம்ம சுத்திட்டு இருந்திருக்கோமே அப்படின்னுட்டு. அது அந்த நாள் முடி அந்த நாள் அப்படியே 4 மணி போல வராங்க. சரி இரவு வந்து 7 மணிக்கு வந்து டானியூப் நதியில க்ரூஸ்னா சின்ன கப்பல் க்ரூஸ்ல போலாம் அப்படின்ற ஒரு டிக்கெட் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. முன்னாடி எல்லாமே எத்தனை மணிக்கு எங்க போகணும் அப்படின்றதுலாம் பக்கா பிளான் பண்ணிட்டு அங்க போறாங்க. 6:30 போயிடுறாங்க, அந்த டானியூப்க்கு வந்து போயிடுறாங்க. அங்க போகும்போதே ஒரு அழகான காதல் ஜோடியும் இவங்க கூடவே வருது. இவங்க பேசுறது வந்து இவங்க எதெல்லாம் ரசிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது ஒரு மாதிரி உணர்வு பூர்வமா இருக்கு. அந்த காதல் ஜோடிகள் வந்து சுத்தி நம்மளை யார் பாக்குறாங்க, நம்ம நடுரோட்ல இருக்கிறோம், நம்ம வந்து நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி நடந்து கூடாது, நம்மள எல்லாம் பாப்பாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாம எனக்கு உன் மேல காதல் இருக்கு, நான் அதை நான் வெளிப்படுத்துறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அழகா அதை வந்து அந்த ரெண்டு அந்த ஜோடி வந்து நடந்துக்கிட்டது. இவங்க அதை பார்க்கறது இதுதான் அதிகமா பாத்துட்டு இருந்திருக்காங்க.
பார்த்துட்டு இருந்துட்டு அந்த க்ரூயஸ்ல போறாங்க. அந்த டானூப் நதியை வந்து ரொம்ப பெருமையா சொல்றாங்க. அது வந்து டானூப் நதியில போகக்கூடிய அந்த ட்ராம், அந்த ட்ராம் லைன் ஃபர்ஸ்ட், அதுக்கு முன்னாடி அவங்க ட்ராம் லைன் போறாங்க, அது வந்து உலகத்திலே ரெண்டாவது ட்ராம் லைனா, பெரிசு பெரிய அதாவது நீண்ட ட்ராம் லைன். அந்த லைன்ல நம்ம போனோம்னா நிறைய வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் எல்லாமே கடக்கிற மாதிரி ஒரு ஒரு பகுதியா அது இருக்கும். நிறைய பகுதிகளை பார்த்துக்கிட்டே நம்ம போகலாம், ரசிச்சுக்கிட்டு போறதுக்கு அது ஒரு நீண்ட பயணம், ஒரு நல்ல பயணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் அந்த க்ரூஸ்ல ஏறி போறாங்க, போயிட்டு அந்த டானியூப்ல போயிட்டு ஃபுல்லா சுத்தி பாக்குறாங்க. அதோட இந்த காதல் ஜோடியும் அதிகமா பேசுறாங்க, பார்த்துட்டு அவங்களுக்குள்ளேயே பேசி சிரிச்சுக்கிறாங்க. நம்ம ஹஸ்பண்ட் இங்க கூட்டிட்டு வந்தா என்ன ஆவறது, சுத்தி முத்தியும் பார்த்துட்டு சும்மா ஒத்தி ஒத்தி எடுப்பாங்க, அதுக்கு நம்ம சும்மாவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க அதை சொல்றதுக்கு அந்த பெண்களுக்கும் அதே மனசுல அந்த அதேதான், அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதே மனசு அதேதான் மனசுல ஓடிட்டு இருந்திருக்கு. இப்ப எல்லா பெண்களுக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா, மத்தவங்க முன்னாடி இவ என்னோட காதலி, நான் இவளை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து அது ஒரு விதமான ஒரு அழகுதான். அதை பத்தி அப்படியே பேசிட்டு ஃபுல்லா அன்னைய ராத்திரி ஃபுல்லா அந்த ரவுண்ட்ஸ்ல சுத்திட்டு மறுபடியும் வந்து ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்துட்டு ரூமுக்கு வரும்போதுலாம் அவங்க தினமுமே ரூமுக்கு வரும்போது 11 மணி ஆயிடுது. அப்படி இருந்தாலுமே அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு வீடு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதனால அவங்க வந்த உடனே சமைச்சிட்டு சப்பாத்தியோ இல்ல கிச்சடியோ இவங்க அருணா எதுவுமே பண்றது கிடையாது, அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க வந்து செஞ்சு கொடுக்கும் போது அதை நல்லா நல்லா வீட்டுல சாப்பிடற மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து, இப்ப வர்றதே 11 மணி, அதுக்கப்புறம் உட்காந்து நல்லா அரட்டடிச்சுட்டு இன்னைக்கு என்ன பண்ணோம், நாளைக்கு எங்கெங்க போக போறோம் அப்படின்ற பிளான் எல்லாம் பண்ணிட்டு மத்த கேலி கிண்டல்கள் எல்லாம் பேசி சிரிச்சுட்டு அவங்க அதுக்கப்புறம் படுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து எப்படி நம்ம குடும்பமா போகும்போது கிடைக்கும் இல்லைங்களா, இத வந்து ஆண்கள் மட்டும்தான் அனுபவிக்கணுமா அப்படின்ற ஒரு ஆதங்கமாவே இருக்கும் இவங்களோட இதுல. ஆதங்கம் இல்லை, ஏன்னா அதை அவங்க நிறைவேற்றிட்டாங்க இல்லையா, ரொம்ப மகிழ்ச்சியா அதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு இரவும் வந்து அவ்வளவு அழகா இருக்கும், எவ்வளவு உடல் களைப்பு இருந்தாலும் வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அழகா நம்ம பேசிட்டு நல்லா வாய் விட்டு நல்லா சந்தோஷமா சிரிச்சுட்டு அடிச்சு புடிச்சு ஓச்சிட்டு அடுத்த நாள் காலையிலக்கு ரெடி ஆகுறாங்க. அப்புறம் புடாபெஸ்டோட பாராளுமன்றத்துக்கு போறாங்க முக்கியமா அடுத்த நாள், அதாவது புடாபெஸ்ட்ல 3 நாள், வியன்னால 3 நாள், ப்ராக்ல வந்து 4 நாள், அப்படிதான் அவங்களோட பயணம் வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க. மொத்தம் 10 நாள்ல புடாபெஸ்ட்ல அடுத்த நாள் போறாங்க. அடுத்த நாள் வந்து அந்த பாராளுமன்றத்தை பத்தி சொல்றாங்க. அது வந்து உலகத்திலேயே ரொம்ப பெரிய 2வது பாராளுமன்றம், கண்டிப்பா அந்த இடத்துக்கு எல்லாருமே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வரும்போது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அந்த பாராளுமன்றத்துக்கு உள்ள நுழையும் போதே வந்து ஒரு வாக்கி டாக்கி அப்படி ஒரு பெரிய பெருசா இருக்கு வெளியில, அந்த வெளியில இருக்க இடமே ஒரு கால்பந்து மைதானம் மாதிரி இருக்கு வெளியிலே. இவங்க வந்து எல்லா இடத்துக்குமே முன்னாடியே போயிடுறாங்க, கரெக்டா டைமுக்குன்னு போக முன்னாடியே போயிட்டு அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் அதிகமா என்ன இருக்கு அப்படின்னு சுத்தி பார்க்க சுத்தி பார்த்துட்டு வெளியில இருக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் தான் ரசிக்கணும்னு இல்லை, அங்க வந்து நம்ம எங்க திரும்பினாலுமே ரசிக்கிறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஏதோ ஒண்ணு சிலைகள் ஒவ்வொரு இடத்துலயும் அவ்வளவு சிறப்பு, அந்த இவங்க போன எல்லா 3 நாட்டிலையுமே சிலைகள் அந்த கலைநயத்தோட மூளைக்கு ஒரு இடத்துல இருந்துட்டு தான் இருக்கு. அதே மாதிரி அந்த கட்டிடத்தோட நுணுக்கம், அந்த பழமை, அவங்க வந்து எங்க பார்த்தாலும் அந்த செடிகள் வச்சிருக்கிறது, புறாக்கள் பறந்துகிட்டே இருக்கிறது, அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறது, இது எல்லாமே வந்து என்னை வந்து ரொம்ப கவர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்க போயிட்டு அப்புறம் பாராளுமன்றத்துக்குள்ள போனோம்னா ஒரு ஒரு கொடுக்குறாங்க, ஒரு டிவைஸ் கொடுக்குறாங்க. நம்ம வந்து மொழிபெயர்ப்பாளரை கூட கூட்டு போகும் இல்லையா, இப்ப அதுக்கெல்லாம் நவீனம் வந்துருச்சு. அந்த டிவைஸ்ல வந்து நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா நம்ம மொழியிலயோ இல்ல ஆங்கில மொழியிலயோ வந்து நம்மளை வழி நடத்தி காதல வச்சுன்னா வழி நடத்தி சொல்லுவாங்க, இது வந்து இது இது வந்து இங்க கட்டினாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி சொல்லிட்டு அந்த பாராளுமன்றத்துக்குள்ள நுழையும் போதே இது வந்து தங்கத்தால செஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. படிக்கட்டுல கோல்டன் அப்ஸ்டைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லு கோல்டன் ஸ்டைஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப ஒண்ணும் இல்லையே, தங்கமே இல்லையே அப்படின்னா லுக் அட் த டாப் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாய்ஸ் வருது. மேல பார்த்தோன்னா அந்த கூரை, அந்த படிக்கட்டோட கைப்பிடி, அந்த மொத்த பாராளுமன்றமே அப்படியே தங்கத்தால அழைச்சிருக்காங்க. அதை அப்படியே சுத்தி 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 பாக்குறதுக்கே வந்து அவ்வளவு அழகா இருக்கு. அந்த 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 டிவைஸ்ல வந்து அழகா நமக்கு சொல்லிட்டே இருக்கு, அதெல்லாம் கேட்டுக்கிட்டே உள்ள போறாங்க. போயிட்டு அந்த இடத்த ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் அதே மாதிரி வராங்க. அன்னைய போயிட்டு அங்க போகுது, அப்புறம் முடிச்சுட்டு அதே மாதிரி வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல சாப்பிடுறாங்க. முக்கியமா இன்னொரு விஷயம் இதுல என்ன குறிப்பிடுறாங்கன்னா, சாப்பிடும் போது எப்பவுமே நம்ம வீட்டுல எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் தண்ணி, நம்ம வீட்டுல இல்ல நம்ம ஹோட்டல்ஸ்லயுமே எங்க போனாலுமே ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து தண்ணி வச்சிருவாங்க. தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஆர்டரே எடுப்பாங்க. ஆனா அங்க இருக்கிற ஹோட்டல்ஸ் அவங்க வந்து எதெல்லாம் முக்கியமா நுணுக்கமா எதெல்லாம் அவங்க மனசுல போய் பதிஞ்சிருக்குன்றதுதான் நமக்கு இங்க ஷேர் பண்ணிருக்காங்க. தண்ணி வைக்காம அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து ஆர்டர் தான் கேக்குறாங்க. வாட் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் தான் கேக்குறாங்க. இவங்க வாட்டர்னு சொன்னா வாட்டர் அஷ்யூர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தண்ணிக்குமே அங்க காசு இருக்கு.
அதனாலதான் இப்ப நமக்கு வந்து தண்ணி வந்து நம்ம தண்ணின்றது ஒரு அத்தியாவசியம், அது ஒரு நமக்கு பண்பு. வந்த உடனே நம்ம தண்ணி குடுக்கணும்ன்றது நம்மளோட பண்பாடு, அதை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம செய்யறோம். அங்க வந்து தண்ணிக்குமே காசு, அதனாலதான் தண்ணியை வீணாக்காம இருக்காங்களோ என்னமோ. இலவசமா கிடைச்சா எதுவுமே மதிப்பு இருக்காது இல்லைங்களா? அங்க தண்ணிக்குமே காசு. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க ஆர்டர் எல்லாம் நம்ம வாட்டர்னு ஃபர்ஸ்ட் நம்ம பிக்ஸ் பண்ணோம், வாட்டர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மத்த எல்லாத்தையும் சொன்னோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாங்க, வைஃபை. இங்க எப்படி நம்ம வந்து வீட்டுல வந்து தண்ணி வசதி இருக்கு, மின்சார வசதி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து இப்ப வீடு வாடகைக்கோ இல்ல மத்த எதுக்கோ நம்ம போறோம் அப்படின்னா, அதை எப்படி ஒரு ஒரு வசதியா காட்டுறாங்களோ அதே மாதிரி இது ஒரு அடிப்படை வசதியாவே இந்த வைஃபை கனெக்ஷனை வந்து அந்த நாட்டை அந்த ஐரோப்பிய நாடுகள் முழுக்கவும் வச்சிருக்கிறாங்க. வைஃபை கனெக்ஷன் எங்க போனாலும் 24 hours வைஃபை உண்டு. ஒரு ஹோட்டல் போறோமா, அங்க போன உடனே இவங்க ஃபர்ஸ்ட் வந்து வைஃபை பாஸ்வேர்ட் அப்படின்னா இவங்க மூணு பேரும் ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க. அந்த 3 மணி நேரம் இப்ப அந்த வீட்ல இருந்து அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து வெளியில இங்க வந்து சாப்பிடுற வரைக்கும் ஒரு 2-3 மணி நேரம் கேப் இருந்திருக்கும். அதுக்குள்ள என்ன ஆயிட போகுது, தன்னை தானே கிண்டல் பண்ணி அதுக்கு விடையும் அவங்களே கொடுத்துக்கிறாங்க. என்ன ஆயிட போகுது, அந்த இன்டர்நெட் இல்லாம என்ன பண்ணிட போறோம், மிஞ்சி போனா பேஸ்புக்ல ஏதாவது ட்ரெண்டிங்கா 4 கமெண்ட் வரும், அப்படி இல்லையா அவங்க ஃபார்வர்ட் மெசேஜ் ஏதாவது 4 ஃபார்வர்ட் மெசேஜ் வரும், வாழைப்பழத்தை தலைக்கீழா நீங்க சாப்பிடுங்க ஃபார்வர்ட் மெசேஜ் கிண்டல் பண்றாங்க ஃபார்வர்ட் மெசேஜ் வரும், அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் தான் வரும். இல்லைன்னா ரஜினி வந்து அரசியலுக்கு வரமாட்டாருன்னு வருவார் வரமாட்டாரு அந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்க கிண்டல் பண்ணி சொல்லியிருக்காங்க. வேற ஒண்ணு முக்கியமா எந்த விஷயமும் அதுல இருந்து போறதில்ல, மிஞ்சி போனா ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் கால் வரும் வீட்டுல இருந்து அவ்வளவுதான். மத்தபடி எதுவுமே இல்லைன்னா கூட நமக்கு வந்து அந்த இன்டர்நெட் இல்லைன்னா நமக்கு எதுவும் சரக்கு கிடைக்காத, டாஸ்மாக்ல சரக்கு கிடைக்காத ஆள் மாதிரி கை கால் உதறி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹோட்டலுக்கு போன உடனே அவங்க ஃபர்ஸ்ட் தண்ணி கேட்டுட்டு அடுத்தது வைஃபை பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேக்குறாங்க. அப்புறம் அந்த கனெக்ஷன் கிடைச்ச உடனே அதுல சும்மா நோண்டுறது, நோண்டிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டு வெளியில வந்துடுறது. அவங்க சாப்பாடு முறைகள்ல முக்கியமா ஸ்ட்ரூடல் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க, கெலவிஷ் கவுலாஷ் சூப் அப்படின்னு ஒரு ஒரு சூப் சொல்றாங்க. அதை வந்து அவங்க ஒரு தேசிய உணவாவே அங்க வந்து பயன்படுத்துறாங்க. அந்த சூப்ல வந்து ஆட்டிறச்சி மாட்டிறச்சி இல்லைன்னா உருளைக்கிழங்கு அது மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க அங்க நேசிச்ச விஷயங்களா நமக்கு வந்து சொல்றாங்க. இப்படி புடாபெஸ்டோட பயணம் வந்து அழகா முடியுது 3 நாள். அடுத்த நாள் வந்து புடாபெஸ்ட்ல இருந்து வியன்னா போகணும். அடுத்தது அவங்களோட பிளான் வந்து அதுதான், புடாபெஸ்ட் முடிச்சா சரி வியன்னா போகணும், வியன்னால இருந்து பிராக் போகணும். வியனாக்கு போகும்போது இவங்களுக்கு மனசே வரல சுத்தமா, ஏன்னா புடாபெஸ்ட் வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பிடிச்சிருக்கு. ஆனா இந்த 3 ஊரை சொல்லும் போது எல்லாருமே வியன்னா தான் சொல்லியிருக்காங்க, ஆனா இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து புடாபெஸ்டா தான் இருந்திருக்கு. ஏன்னா அந்த அந்த நகரமே வந்து ஒரு ஒரு நேர்த்தியா இருக்கு எல்லாமே. அங்க வந்து எல்லாருமே தண்ணி அடிக்கிறாங்க, இப்ப தண்ணி அடிக்கிறாங்க, சிகரெட் ஸ்மோக் பண்றாங்க, எல்லாமே அந்த மாதிரியான நம்ம எதை வந்து கெடுதல்னு சொல்றோமோ அதுவும் அங்க இருக்கு. ஆனா அதுலயுமே ஒரு நேர்த்தி இருக்கு, கண்ணா பின்னன்னு எதுவுமே கிடையாது. அதாவது வந்து தண்ணி அடிக்கிறோம்னா அதை என்ன காரணத்துக்காக பயன்படுத்துறோம், அது வந்து ஒரு ஒரு மருத்துவமா அதை பயன்படுத்துறோம் அந்த மாதிரி. அப்புறம் எங்கேயுமே திருவிழ எங்கேயுமே குப்பை, எங்கேயுமே குப்பை பார்க்கவே முடியாது. அவ்வளோ ஒரு அழகா இருக்கு, அந்த டிராம் மட்டுக்கும் போயிட்டே இருக்கும், ஹாரன் சத்தம் அப்சல்யூட்லி நோ நாய்ஸ் பொல்யூஷன். அதை வந்து நிறைய இடத்துல அண்டர்லைன் பண்ணி பண்ணி சொல்லியிருக்காங்க, நாய்ஸ் பொல்யூஷன் சுத்தமா எங்கேயுமே கிடையாது. உண்மையாலுமேங்க நாய்ஸ் பொல்யூஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். அது அது இல்லைனாலே நம்ம பாக்குற எல்லாமே நமக்கு அழகா தெரியும். நம்ம காதுக்கு ஒரு இறைச்சல் இல்லை அப்படின்னாலே நம்ம பாக்குற விஷயம் எல்லாமே நமக்கு அழகா இருக்கும். அந்த மாதிரி அங்க துளி கூட நாய்ஸ் பொல்யூஷன் வந்து சுத்தமா கிடையாதுங்க. அதுதான் அவங்கள வந்து ரொம்ப பிடிச்சிருந்துருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த பழமையை அவங்க பாதுகாத்த விதம், அந்த பாராளுமன்றத்துல அவ்வளவு பழமையான விஷயங்களை வந்து வச்சிருக்காங்க. அந்த பாராளுமன்றத்துல 100 ஆண்டுக்கு முன்னாடி பண்ண ஒரு ஒரு விஷயத்த எடுத்தாலுமே அந்த ஐரோப்பிய நாடுகள் இவங்க போன இந்த 3 நாடுகளுமே ஒரு ஒரு விஷயத்துக்குமே, ஒரு கடை ஒரு ரொட்டி கடை அப்படின்னு பார்த்தாலுமே அதுக்கு 100 வருஷ வரலாறு இருக்கு. அந்த மாதிரி அவங்க பழமையை வந்து அவ்வளவு பாதுகாத்து வளர்ச்சிருக்காங்க. அரசாங்கம் வந்து அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வந்து பழமையை பாதுகாக்கிறதுல அப்படி ஒரு இதா இருந்திருக்கு. அவங்க அந்த பாராளுமன்றத்துல பார்த்து சுத்திட்டு இருக்கும் போதும் அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, எவ்வளவு அண்டை நாடுகளோட அவ்வளவு சண்டை போட்டுட்டு இருந்தவங்க எப்படி திடீர்னு வந்து அந்த 2வது உலகப் போரோட எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு நாம வந்து எனக்கு அமைதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குன்னு ஒரு யூனியன் கிரியேட் பண்ணி இவங்களுக்குன்னு ஒரு கரன்சி கிரியேட் பண்ணி மாறிட்டாங்க. என்ன காரணமா இருக்கும், திடீர்னு எப்படி அமைதி வேணும்னு நினைச்சிட்டாங்க? ஒன்னும் இல்லை, அது அந்த கேள்வியும் அவங்களே கேட்டு அவங்களே அதுக்கும் பதில் சொல்றாங்க. என்னன்னா ரத்தமும் அந்த இறப்பும் அதிகமா பார்த்து 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 அது ஒரு மாதிரி சலிப்பை ஏற்படுத்திருக்கும், இனிமே நம்ம அமைதியா இருப்போம்ன்ற மாதிரி இப்போ ஒரு அழகா ஒரு அமைதியான நாடா அந்த நாடு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ரொம்ப புடாபெஸ்ட வந்து வார்த்தைக்கு வார்த்தை புகழ்றாங்க.
புகழறாங்கன்னா ரொம்ப நேசிக்கிறாங்க. நேசிச்சு அந்த வியன்னாக்கு கிளம்பும் போது ட்ரெயின்ல கிளம்புறாங்க. புடாபெஸ்ட்ல இருந்து 3 மணி நேரம் ட்ரெயின் வியன்னா. அது இவங்களுக்கு வந்து அந்த புடாபெஸ்ட் இருந்து வர்றதுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. இது வரைக்கும் அவங்க சில ஃபாரின் ட்ரிப்ஸ் போயிருக்காங்க, எந்த ஊர்லயுமே இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வலிச்சதே இல்லை, நம்ம ஏன் மாதிரி இங்க இருந்து நம்ம கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம புடாபெஸ்ட்ல இருந்து போகும்போது அவங்களுக்கு வந்து கஷ்டமா இருந்திருக்கு. வியன்னாக்கு போறாங்க, வேணாக்கு 3 மணி நேரம் டிராவல், அந்த 3 மணி நேரம் அந்த ட்ரெயின் டிராவல்ல அங்க ஒரு விஷயம் பாக்குறாங்க, அவங்க கூட ஒரு நாய் வந்து பயணிக்குது. இங்க வந்து நாய்க்கு கூட எல்லாமே சொல்லி கொடுத்து தனி மனித ஒழுக்கம் மாதிரி, தனி விலங்கு ஒழுக்கம்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க போல. அந்த பிராணி வந்து அந்த 3 மணி நேரம் அங்க டிராவல் பண்ண சுவடே அவங்களுக்கு தெரியல. அப்படி அவ்வளவு ஒரு சாதுவா அழகா அது வந்து உட்காந்துட்டு வருது. இந்த ஐரோப்பிய நாடுகள் முழுதுமே மனிதர்களுக்கு சமமா வந்து பிராணிகளையும் வந்து இது பண்ணிருக்காங்க. இதை வந்து அவங்க எதனோட ஒப்பிடுறாங்க பாருங்க, நம்ம ஆங்கிலேயர் ஆட்சியில இந்தியன்ஸ் அண்ட் டாக்ஸ் ஆர் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்த வாசகம் தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்ட்டு. இவங்களோட சிந்தனைகள் எல்லாமே மாற்று விதமா இருக்கு, கண்டிப்பா தேவையான ஒன்னாவும் இருக்கு. அது அந்த 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 ட்ரெயின் முழுக்கவுமே, அந்த ட்ரெயின் டிராவல் முழுக்கவுமே இந்தாண்ட பக்கம் பார்த்தா நதி, இந்தாண்ட பக்கம் எங்க பார்த்தாலும் நதி, பச்சை பசேல்னு அந்த அழகா ஒரு கலைநயமிக்க ஒரு கட்டிடம், எங்க பார்த்தாலும் சிலை, புறாக்கள் பறக்குது, நிறைய பறவைகள் இருக்கு, நிறைய பறவைகள் இருக்கு. இதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அந்த டிராவல், அந்த டிராம்ல டிராவல் பண்றது ரொம்ப ரசிக்கிறாங்க. வியன்னாக்கு போய் இறங்கினதுமே ஒரு மாதிரி ரொம்ப சில்லுன்னு இருந்திருக்கு. வியன்னா 6 டிகிரி செல்சியஸ் அப்படியே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கான புடாபெஸ்ட் வந்து அந்த மாதிரி அது ஒரு மிதமான வெப்பநிலையா இருந்திருக்கு. இங்க போன உடனே ரொம்ப சில்லுன்னா இருக்கு. அப்புறம் அதே மாதிரி அவங்க அடுத்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு, இந்த இனிமேல் அப்பார்ட்மெண்ட் போறது வந்து பிரச்சனை இருக்காது, ஏன்னா ஸ்வரணா இருக்காங்க இல்லைங்களா, அதனால மறுபடியும் அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் போயிடுறாங்க. போயிட்டு அங்க அதே மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு கேலி கிண்டல் பேசிட்டு சிரிச்சுட்டு நடுராத்திரி, அதை ராத்திரியில பேசிட்டு இருக்கிறதே வந்து அது ஒரு அழகு. அடுத்த நாள் அதே மாதிரி எங்கன்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஒரு வாக்கிங் டூர் வந்து ஏற்பாடு பண்றாங்க நம்மளோட ஸ்வர்ணா. வாக்கிங் டூர்னா நம்ம போற பயணம் எல்லாமே நடந்தே போய் தான் பாக்குற மாதிரி ஏற்பாடு பண்றாங்க. இதை வந்து இவங்கள்ட்ட சொல்லல, ஏன்னா இது ரெண்டும் சொன்னா நடக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லாமலே என்ன பண்றாங்க, ரெடி ஆயிக்கோங்க, நம்ம காலையிலே கிளம்பிடணும், கொஞ்சம் வந்து ட்ரெஸ் கொஞ்சம் வந்து எப்படின்னா ஸ்கர்ட் அந்த மாதிரி எல்லாம் போடாம, பாவாடை அந்த மாதிரி எல்லாம் போடாம பேண்ட் அந்த மாதிரி போட்டுக்கலாம் ட்ரெஸ் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு புரியல அப்ப அப்படின்னுட்டு இவங்க வந்து ஒரே மாதிரி ஒரு மாதிரி நல்லா லாங் ஸ்கர்ட் போட்டுட்டு ரெடி ஆயிட்டு நிக்கிறாங்க. கைடும் வந்துடுறாரு கூட்டிட்டு போறதுக்கு. அவர் இவங்களை மேலையும் கீழே பார்த்துட்டு, என்ன நீங்க என்ன வாக் நீங்க ரெடி ஆகலையா அப்படின்னு, ஏன் நாங்க நல்லா ரெடி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்புறாங்க. அந்த கைடோடே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடக்க ஆரம்பிக்கும் போதுதான் தெரியுது இது வந்து வாக்கிங் டூர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆடா பாவிக்கலாம், லாங் ஸ்கர்ட் போட்டுன்னே ஃபுல்லா 12 கிலோமீட்டர் நடக்கணும் மொத்தத்துக்கும் சேர்த்து, அந்த டூர்ல ஃபுல்லா சுத்தி பாக்குறதுக்கு 12 கிலோமீட்டர் நடக்கணும். பெருக்கிட்டே போ, இன்னைக்கு சிட்டியை நான் தான் பெருக்கு போறேன்னுட்டு போறாங்க. அவங்க பயணிக்கிற ஒவ்வொரு விதமுமே எது எது ரசிக்கிறாங்கன்றதுதான் அங்க விஷயமே. அழகா அவங்க வாக்கிங் டூர் வந்து போயிட்டே இருக்காங்க, ட்ராம்ல போறாங்க, எல்லாத்துலயுமே பார்த்து இந்த 3 இடத்துலயுமே கண்டிப்பா வந்து ஒரு ஒரு பாராளுமன்றம் இருக்கு, ஒரு பேலஸ், இதை வந்து அவங்க வந்து கண்டிப்பா பாத்துடுறாங்க. வியன்னா எப்படிப்பட்ட நகரம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப புடாபெஸ்ட் வந்து எப்படி வந்து வெறும் பழமையான கட்டிடங்கள் மட்டுமே, பழமையான கட்டிடங்கள் கிடையாது, புது கட்டிடங்களும் அந்த பழமையிலே இருக்கு, பழமை மாறாம இருக்கு. அந்த அலிஷா வந்து அப்பார்ட்மெண்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்க வெளியில பார்த்து எடப்படாதீங்க, வெளியில இருக்கிற தோற்றத்தை எதுவுமே மாத்தக்கூடாதுன்றது எங்களுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அந்த வார்த்தை வந்து எங்களுக்கு ரொம்ப பாதிச்சிருக்கும். எவ்வளவு காசு பண்ண கொடுத்தாலும் அந்த பழமையை அழிக்காம வச்சிருக்காங்க பாருங்க. நீங்க உள்ள என்ன வேணாலும் இன்டீரியர் பண்ணிக்கோங்க, வெளியில வந்து நீங்க அந்த தோற்றத்தை மாத்தவே கூடாதுன்னு. அது வந்து புடாபெஸ்டோட ஒரு நேர்த்தி அழகு. வியன்னா வந்து அந்த மாதிரி கிடையாது. வியன்னா எப்படின்னா ரெண்டும் கலந்து இருக்கு. இது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஏதோ ஒண்ணு இல்லாத மாதிரி, ஒரு யூனிஃபார்மிட்டி ஒழுங்குமுறை இல்லாத மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஆனா எல்லாரும் சொல்றது எல்லாமே வியன்னா தான் சொல்லுவாங்க. வியன்னா வந்து அப்படி ஒரு அழகான நகரம், அது எப்படின்னா கேன்வாஸ் போட்டு பூசின மாதிரி இருக்கும் அப்படி ஒரு அப்படிதான் எல்லாரும் சொல்லி அமைச்சிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு அங்க போய் பார்க்கும்போதுதான் வியன்னாவை பத்தி பேசுறவங்க யாருமே புடாபெஸ்ட் போய் பார்த்துருக்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமே இவங்களுக்கு வருது. இதுல வந்து பழமையும் புதுமையும் கலந்திருக்கு. அங்கங்க மாடர்ன் ஆர்கிடெக்ட் இருக்கு, அங்கங்க பழமையான கட்டிடங்கள் இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. இப்ப இங்கேயும் வியன்னாவிலையும் அதே மாதிரி இவங்க வந்து அந்த பேலஸ்க்கு வந்து போறாங்க, பாராளுமன்றத்துக்கு போறாங்க. இங்க வந்து இங்கேயும் அதே மாதிரி கையில வந்து ஒரு டிவைஸ் கொடுத்துறாங்க. இந்த டிவைஸ்க்கு என்னன்னா
பேலஸ் போறாங்க, வியன்னா பேலஸ் போறாங்க. அதுல வந்து மொத்தம் வந்து 1441 அறைகள் இருக்கக்கூடிய அப்படி ஒரு பெரிய பேலஸ். ஆனா அதுல வந்து குறிப்பிட்ட 46 அறைகளை மட்டும்தான் திறந்து காட்டுறாங்க. மன்னர்கள் வாழ்ந்த இடம் அரண்மனை இல்லைங்களா, 46 அறைகள் இல்லைன்னா 22 அறைகள் அந்த மாதிரி வந்து பிரிச்சு டிக்கெட்டே அப்படிதான், 46 அறைகள் இல்ல 22 அறைகள் எது உங்களுக்கு வேணும். இவங்க வந்து 46 அறைகள் தான் எல்லாமே முன்னாடியே இவங்க வந்து புக் பண்ணிட்டு தான் போறாங்க. அவங்கள்ட்ட அந்த புடா கார்டு இருக்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கு. எங்கேயுமே டிக்கெட் பெருசா வாங்குறது இல்லை, ட்ரெயின்லயோ ட்ராம்லயோ பஸ்லயோ எங்கேயுமே இல்லை. அங்க அதே மாதிரி போகும்போது கையில வந்து அந்த டிவைஸ் கொடுக்குறாங்க. அந்த டிவைஸ் எப்படின்னா அதை விட புடாபெஸ்டை விட இங்க கொஞ்சம் நல்லா இருந்தது. எப்படின்னா நம்மளே தேர்வு செஞ்சுக்கலாம் எந்த அறைக்கு போகணும். இப்ப அங்க புடாபெஸ்ட் எப்படின்னா அவங்க நம்மள அந்த வாய்ஸ் அந்த குரல் நம்மளை கூட்டிட்டு போகும், நம்ம கூட போக வேண்டியதுதான். இங்க எப்படின்னா தனக்கு என்ன தேவைன்றதை அந்த டிவைஸ்ல வந்து செட் பண்ணிக்கலாம். இத்தனாவது நம்பர் நான் ரூம் போகணும், இதை போய் நான் பாக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வசதியா இருந்திருக்கு இவங்களுக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு அறைக்குள்ளேயும் போயிட்டு எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருக்காங்க. மாமனார் மாமியார் சண்டை, மாமியார் மருமகள் சண்டை முதற்கொண்டு அங்க பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி அதுல வந்து கேலியா சொல்லியிருக்காங்க. மன்னர்கள் எங்க வாழ்ந்து எப்படி எந்த இடத்துல சாப்பிட்டாங்க, என்ன மாதிரி அவங்களுக்கு எங்க உட்காந்து அதை பத்தி பேசுவாங்க, அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அதுல இருந்திருக்கு. நமக்கு தெரியலன்னா கூட அந்த டிவைஸ்ல வந்து மறுபடியும் அதே நம்பர் ரூம் நம்பர் 1 எழுத்துறேன்னா அந்த ரூம் நம்பர் 1 பத்தி திரும்ப அதே மாதிரி சொல்லும். ரொம்ப அழகா அதுக்கு வெளியில வந்து ஒரு ஆரஞ்சு தோட்டம் இருக்கு, உலகத்திலேயே நீளமான ஆரஞ்சு தோட்டம். வந்து ஆரஞ்சு தோட்டம் எப்படி இருக்கும், அந்த கலரே ஒரு அழகு, அது அப்படி ஒரு அழகா இருந்திருக்கு. அங்க ஒரு மிருக காட்சி சாலை இருந்திருக்கு, தொன்மையான மிருகம். இவங்க எல்லாமே அந்த பழமையை பார்த்து பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டு அந்த மிருக காட்சி சாலைக்கு நம்ம போ மிருக காட்சி சாலை ஆமா அதுக்கு நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு போறாங்க. அதாவது பழைய விலங்குகளோட மாதிரிகள் எல்லாமே இருக்கும், அடம் பிடிச்சு போறாங்க. அப்பயும் பவித்ரா பவித்ரா இல்ல பிரசன்னாவும் ஸ்வர்ணாவும் சொல்றாங்க வேண்டாம் டைம் வேஸ்ட், ஆல்ரெடி நமக்கு டைம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடம் பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. ஆனா அங்க ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே வெறும் எலும்பு கூட அந்த மாதிரிதான் இருந்திருக்கு. அந்த வியன்னா விட்டு வர வரைக்குமே இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் தாளிச்சு எடுத்திருக்காங்க, தேவையில்லாம அந்த இடத்துல நீ இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வியன்னாக்கு வேற எங்க போறாங்கன்னா இவங்களுக்கு பிளானே இல்லை, ஷாஸ்பர்க் வந்து போறாங்க. ஷாஸ்பர்க் வந்து மொசாட் இருக்காரு இல்லைங்களா, அவரு வந்து பிறந்த ஒரு தலை சிறந்த கம்போசர். அவரோட பிறந்த ஊருன்றதுக்காகவே ஸ்வர்ணா வந்து அடம் பிடிச்சு கூப்பிட்டு போறாங்க அந்த ஊருக்கு. இவங்களோட பிளான்ல அது இல்லவே கிடையாது. இப்ப வியன்னால இருந்து அது ஒரு 2.5 மணி நேரம். இவங்களோட பிளானே வந்து புடாபெஸ்ட் வியன்னா பிராக் அது மட்டும்தான். சரி என்ன சொல்றாளே, நான் வந்து பண்ணபுரம் தான் போனோம், நம்ம மொசாட்டு நம்ம இளையராஜா நம்ம பண்ணபுரம் தான் போனோம், இவன் நம்மள எங்க கூட்டிட்டு போறா, சரி போவோம் வேணா கூட வந்து சாப்பாடு எல்லாம் போறா போவோம்னு சொல்லிட்டு அப்புறம் அங்க போறாங்க. அங்க மொசாட் வந்து இந்த வியன்னா பேலஸே வந்து மொசாட் வந்து அவர் கம்போஸ் பண்ண பாட்டு, முதல் கம்போசிஷன் அவரோட டியூனு. 5 வயசுலன்னு சில பேர் சொல்றாங்க, 6 வயசுலன்னு சொல்றாங்க. அந்த சின்ன வயசுல அவர் கம்போஸ் பண்ணிருக்காரு ஒரு கம்ப்ளீட் டியூனு. அது வந்து அதை அரங்கேற்றின இடமும் அந்த வியன்னா பேலஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மொசாட் இருக்கிற இடத்துல மொசாட் பிறந்த ஊரான சாஸ்பர்க்கு போறாங்க. அந்த ஊர்ல பெருசா பாக்குறதுக்கு நிறைய இடம் இருந்தாலும் இவங்களுக்கு நேரம் இல்லாததுனால அங்க இருக்கிற ஒரு நதி கூட கூட்டு போற கைடு அவங்களை வச்சுட்டு ஒரு நதி, அழகான ஒரு நதி பாக்குறாங்க. அந்த நதி வந்து இவங்க சொல்ற எல்லா விஷயமே ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்றாங்க. பிக்சர் கார்டு மாதிரி இருக்கு, பிக்சர் கார்டு மாதிரி இருக்கு. பிக்சர் கார்டுனா நம்ம வால்பேப்பரு டிபிக்கு எல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம் இல்லைங்களா, எல்லாமே போஸ்ட் கார்டு போஸ்ட் பிக்சர் கார்டு மாதிரி இருக்கு எல்லாமே. அந்த காலத்துல நம்ம ஒரு கார்டெல்லாம் அனுப்புவோம்ல, அது மாதிரி ரொம்ப அழகா ஒரு ரம்மியமா இருக்கும் பாருங்க. கிரீனிஷ் பின்னாடி நம்ம ஒரு சின்ன பிள்ளைங்களை படம் வரைய சொன்னா கூட மலை அருவி இல்லைன்னா கீழே நதி அந்த மாதிரி வரைவோம்ல, அந்த மாதிரி ஒரு மாதிரி கிளீனா இருக்கு அந்த எல்லா நேச்சுரல்ஸுமே இயற்கையுமே அப்படி ஒரு அழகா இருக்கு. இயற்கை வந்து மாறுவேஷம் போட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இடம் பார்த்தனா வேற மாதிரி இருக்கு, நதி வந்து அப்படியே நீளமா இருக்கு. அது மாதிரி அவங்க வந்து சாஸ்பர்க்ல வந்து அந்த மாதிரி ஒரு நதியை பார்த்துட்டு அப்படியே அசந்து போயிருக்காங்க. அதுக்குள்ளேயே அந்த கைடு வந்து இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போறாரு. அந்த இடம் அதை சொல்லவே வேணாம் அப்படி இருக்கு. அது வந்து ஒரு ஆறு, அந்த ஆறோட அமைப்பும் அங்க வந்து அந்த பறவைகளோட சத்தமும் அங்கிருந்து போகவே இவங்களுக்கு மனசுல ஒரு காஃபி. இவங்க வந்து ஒரு காஃபி பிரியை, இந்த ஐரோப்பிய நாடுகள் முழுக்கவே தெருவுல எங்க நடந்தாலுமே காஃபி வந்து அங்க வந்து ரொம்ப பிரசித்தமா இருக்கு. அப்படியே அந்த காஃபி வாசனை எப்படி வந்து குடிமகன்களுக்கு சரக்கு வாட வந்துட்டே இருக்கும், அது மாதிரி இவங்களுக்கு அந்த காஃபி வாட வந்து தெரு நடக்கும் போதுலாம் வந்துட்டே இருக்கு. வாங்க வந்து ஒரு காஃபி குடிச்சிருங்க, வந்து அந்த காஃபி குடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இவங்களை வந்து இருந்துட்டே இருக்கு. ஒரு காஃபியும் ஒரு நல்ல புக்கும் கையில இருந்தா போதும், நான் அப்படியே இங்கே செட்டில் ஆயிடுவேன் நானு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. அந்த கைடு அடிச்சு பிடிச்சி இவங்க மூணு பேரையும் எடுத்துட்டு போறாங்க.
அப்புறம் இன்னொரு இடமும் அதுல வந்து அவங்க சொல்றாங்க, சிமெண்ட்ரியா கல்லறை இருக்கும் இல்லைங்களா அங்க, அது நமக்கு நம்ம ஊர்ல கல்லறை சைடு போறதுனாலே நான் ஏன்டா நடராத்திரியில சுடுகாட்டுக்கு போகணுன்ற மாதிரி நமக்கு அது ஒரு ஒரு பீதியை ஏற்படுத்தும். ஆனா அங்க வந்து அதையுமே அப்படி ஒரு அழகா ஒரு கலை மேலாம் பூ பூச்செடிகள் ஃபுல்லா அது கல்ல இன்னது இது கல்லறியா அப்படின்னு அவங்க சொன்னாதான் தெரியும். அந்த மாதிரி அதை வந்து அவங்க வந்து அலங்கரிச்சு வச்சிருக்காங்க எல்லாமே. அந்த ஒவ்வொரு கல்லறை பெட்டிக்கு மேலேயுமே அப்படி ஒரு பூச்செடிகளை வச்சு அப்படி ஒரு அழகா அதுல போட்டோ எடுத்துட்டு அப்ப இவங்களுக்கு ஒரு எண்ணம் தெரியுது தோணுது. புடாபெஸ்ட்ல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பிறந்தா இப்படி ஒரு ஊர்ல பிறந்திருக்கணும், இங்க வந்து புதைச்சா இப்படி ஒரு ஊர்ல என்ன புதைக்கணும், அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்களும் அவ்வளவு அழகா இருந்திருக்கு பாத்துட்டு. அதுக்கப்புறம் வியன்னாக்கு வியன்னா ஒரு நாள் வந்து ஸ்ட்ராஸ்பர்க்லயே போயிடுச்சு, ஒரு நாள் வந்து அந்த பேலஸ்லயே போயிடுச்சு, மூணு நாள் இல்லையா, அப்ப மூணாவது நாள் கிளம்பணும். வியன்னா வந்து இப்படின்றதுக்குள்ள போன மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அடுத்தது ப்ராகுக்கு வராங்க, செக் ரிபப்ளிக் ப்ராகுக்கு வராங்க. ப்ராகுக்கு வந்து அவங்க ரசிச்சு சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த தட்பவெட்பம், தட்பவெட்பத்தை பத்தி சொல்றாங்க. டக்குன்னு நல்லா சுரியிருந்த வெயிலடியும் திடீர்னு மழை பெய்யும், அதுவும் சாதாரண மழை கிடையாது ஆலங்கட்டி மழை. இந்த மாதிரி இவங்க சொல்லும் போதே எனக்கு அந்த மாதிரி ஒரு கிளைமேட்ல இருக்கணும் அப்படி ஒரு ஆசையா இருந்தது. நல்ல வெயில் அடிக்கும், திடீர்னு தொபதப்பான ஆலங்கட்டி மழை பெய்யும், திடீர்னு தூறல் போடும், அந்த மாதிரி ஒரு தட்பவெட்பம் வந்து அந்த மாதிரி இருந்திருக்கு அந்த ப்ராக்ல. ரொம்ப இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு, அதை ரொம்ப ரசிக்கவும் செய்யறாங்க இவங்க. ஆனா அங்க போய் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒண்ணு தெரியுத, அடாடா இது வந்து நம்ம பாண்டிச்சேரி அப்படின்னுட்டு, இது வந்து கொஞ்சம் நல்ல மாடர்னைஸ்டான பாண்டிச்சேரி அப்படின்னு. ஏன்னா அங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு கேலி கூத்து மத்த ரெண்டு இடத்துல சத்தமே கிடையாது, இங்க வந்து சத்தம் மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த சத்தத்துக்கும் இறைச்சலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா, சந்தோஷமா ஒரு சத்தம் வர்றதுக்கும் அடி தடி பண்ணிக்கிட்டு இறைச்சலா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இங்க வந்து மக்கள் எல்லாமே சந்தோஷமா ஒரு குதூகலமா சத்தமா இருக்காங்க. அதாவது தண்ணி அடிக்கிறது வந்து அவங்களுக்கு அது ஒரு ரோட்ல போகுது, ஒரு வண்டி பெரிய வண்டி ஒரு அதுல வந்து ஒரு 10 பேர் உட்காந்துருக்குறாங்க, அதுல ஒரு பெரிய ஒரு பார்ல மாதிரி இருக்கு, அதுல வந்து பியர் கொட்டி வச்சிருக்காங்க, அது வந்து இப்ப காலியாக காலியாக ஒரு ஒரு பெண்மணி வந்து அதை நிரப்பிட்டே இருக்காங்க, யார் வேணாலும் குச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு மினி பாண்டிச்சேரி, ஒரே எப்பவுமே ஒரே ஒரு மகிழ்ச்சியா ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை தான் அந்த, அததான் நம்ம வந்து எல்லார் முகத்திலுமே பார்க்க முடியும். இவங்க அந்த ட்ரெயின் பயணத்துல வந்து இன்னொரு விஷயம் சொல்றாங்க, ட்ரெயின்ல கூட வரும்போது இவங்களுக்கு வந்து அமெரிக்கா பெண், ஆப்ரோ அமெரிக்கா பெண்மணிகள் வந்து ஒரு 4 பேர் இவங்களோட சேர்ந்து பயணிக்கிறாங்க. அதாவது ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு மாறுறாங்க இல்லையா, இப்ப பிராக்கே வரும்போது ட்ரெயின்ல வரணும் இல்லையா, ஒரு 3 நேர டிராவல். அப்ப அந்த மாதிரி வரும்போது அந்த 4 பெண்மணிகளும் 30 வயசுக்கு குறைவானவங்க, இதை கண்டிப்பா சொல்லணுன்றதுக்காக 30 வயசுக்கும் குறைவானவங்க, திருமணம் ஆகாதவங்க, அதுல ஒருத்தவங்க பல் மருத்துவர், மீதி 3 பேரும் வேற வேற தொழில நல்லா சிறந்து விளங்கக்கூடியவங்க. இவங்க அதை பார்க்கும் இவங்களோட சேர்ந்து அவங்களும் அந்த பயணத்தை வந்து சேர்ந்துக்கிறாங்க. அப்ப வந்து இவங்க வந்து அருணா வந்து தன்னையும் அவங்களையும் தங்களையும் அவங்களையும் வந்து ஒப்பிட்டு பார்க்கிறாங்க. திருமணம் ஆகாத சுயமா சம்பாதிக்கிற சுயசார்புள்ள இந்த பெண்கள் வந்து எவ்வளவு அழகா ஒரு கண்டம் விட்டு இன்னொரு கண்டம் வந்து சுதந்திரமா அவங்களோட அந்த சுதந்திரம் வந்து அவங்களோட முகத்திலையும் அவங்களோட பேச்சிலையும் அவங்களோட சந்தோஷத்திலையும் அப்படியே அப்படியே தெரியுது. பக்கத்துல உட்காந்துருந்தா அந்த புதுகுளம் வந்து நமக்கு அப்படியே தொத்திக்கும் அந்த மாதிரி. அப்படி அந்த பொண்ணு வந்து அவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு அந்த டிராவல் பண்ணிட்டு அவங்களும் இந்த மாதிரி டூரிஸ்ட சுத்தி பார்க்கதான் அவங்களும் வந்திருக்காங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு, அதுக்கே நம்ம இப்படி 4 கடல் 7 மலை தாண்டி நம்ம இங்க வந்து இந்த அளவுக்கு நம்ம இங்க வந்திருக்கிறோம், நம்மள நம்ம ஊர்ல நம்ம இந்த மாதிரி கேட்டா விடுவாங்களா, அதுவும் திருமணம் ஆகாம 4 பெண்கள் நாங்க போயிட்டு வரோம், எங்களுக்கு ஆசையா இருக்கு நாங்க போய் 4 இடம் பாத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னா விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னோட வந்து ஒப்பிட்டு பாக்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அந்த பெண்களை பார்த்து சந்தோஷப்படுறாங்க, ஏன் இது மாதிரி நம்ம ஊர்ல இல்ல அப்படின்றதையும் நினைக்கிறாங்க. ப்ராக்ல வந்து எப்பவும் குதூகலத்துக்கு பஞ்சமே கிடையாது, அது ஒரு மினி பாண்டிச்சேரி. அங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் இந்த தட்பவெட்பம். அதே மாதிரி அங்கேயும் வந்து எங்க பார்த்தாலும் கலைநயத்தோட ஒரு சிலை, ஏதோ ஒரு சிலை, ஒரு குழந்தையோ இல்ல மாதாவோ இல்ல ஒரு அன்னையோ ஏதோ ஒரு சிலை வந்து எங்கேயும் நம்ம ரசிக்கிறதுக்கு தயாரா இருக்கும். அப்புறம் அப்படியே இதுக்கப்புறம் வந்து நம்ம பழகிட்டோம் இல்லையா, சும்மா அப்படியே இனி மேலமே நடந்தே போய் எல்லாத்தையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அங்க ஒரு இடத்துல வந்து ஒரு கிளாக் இருக்கு, கிளவுண்டன் கிளாக், அதுக்கு முன்னாடி இன்னொரு கிளாக், அந்த கிளாக் வந்து எல்லாம் ஊரே கூடி நின்று பாக்குறாங்க, பெருசா வச்சிருக்காங்க அந்த கிளாக். அந்த கிளாக்ல அடிக்கிறது யாருன்னா ஒரு எலும்பு கூடு, அதுதான் அங்க விஷயம்.
அந்த கிளாக்கை வந்து அடிக்கிறது வந்து ஒரு எலும்பு கூடு, மணிக்கு மணி அடிச்சுட்டே இருக்கும். அது எதுக்காக அவங்க சிம்பிளைஸா வச்சிருக்காங்கன்னா, நமக்கு வந்து இறப்பு நூன் இருக்கு, நம்ம ரொம்ப ஆடக்கூடாது அப்படின்றதுக்காக எலும்பு கூடு வந்து அந்த இடத்துல வந்து மணி அடிக்கும். அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களா பார்த்துட்டு ரசிச்சுட்டு அவங்க ப்ராக்லயும் இன்னும் நம்ம நாலு நாள் தான் இருக்குன்றதே அவங்களுக்கு வந்து தெரியாம அப்படியே ஓடிடுது. அவங்களுக்கு சாப்பிடுற இடம் ஒன்னு ஒண்ணுமே ரொம்ப அழகா அவங்க வந்து அந்த பயணத்தை வந்து முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு அதை வந்து ஒரு ஒரு கோர்வைப்படுத்தி சொல்றாங்க, வந்து நான் எங்கெங்கெல்லாம் நான் வந்து ரொம்ப ரசிச்சேன், எங்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன், எந்தெந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஆச்சரியப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைனா வந்து கோர்வையா சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து இந்த புறாக்கள் பறந்தது என்னவோ அவங்களுக்கு அப்படி ஒரு ஆச்சரியமா இருந்திருக்கு. ஏன்னா இப்ப நம்ம ஒரு கூட்டமா புறா இருக்கு, நம்ம நடந்து போறோம்னா அது என்ன பண்ணும், படப்படுத்துட்டு தானே பறக்கும். ஆனா அது என்ன, அதுவுமே வந்து நகர்ந்து போகுது. அது வந்து ரொம்ப அழகா இருக்கு. எப்படி எப்படி வந்து இந்த தனி மனித ஒழுக்கம் வந்து நமக்கு மட்டும் இல்லாம அங்க இருக்கிற சிறு சிறு உயிரினங்களுக்கும் அது எப்படி அழகா புரிஞ்சிருக்கு. டியூஷன் எடுத்திருப்பாங்களோ அந்த மாதிரி நம்ம அந்த புறா கூட்டம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். நம்ம நடுவுல போனோம்னா பறந்து அடிச்சுட்டு தானே போகும், அது கூட சத்தம் போடாம அது அழகா வழி விடுது. வழி விட்டுட்டு அழகா அந்தந்த கடைகள்ல சிந்துற சாப்பாடுகளை சாப்பிட்டுட்டு அழகா சத்தமே இல்லாம அழகா பறக்குது. இந்த புறாக்கள் வந்து அவங்களுக்கு அப்படி ஒரு அதிசயமா இருக்கு. அப்புறம் வந்து குழந்தைகள் அதை வந்து சொல்றாங்க. குழந்தைகள் இப்ப நம்ம வீட்டுல நம்ம ஒரு கல்யாணம் பண்றோம், கல்யாணம் பண்ணனா ஒரு 10 வருடங்களுக்கு வந்து அந்த பெண்மணி வந்து அங்க வந்து அரெஸ்டட். அது விருப்பமாதான் நாங்களும் அந்த பெண்மணிகளும் அதை விருப்பமா தான் ஏத்துக்கணும்னு வைங்க. முதல் குழந்தை அந்த குழந்தையை நம்ம கண்ணும் கருத்துமா பாதுகாக்கணும், அப்புறம் ரெண்டாவது குழந்தைய அது அது வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 8 வயசாவது ஆகணும், அது வரைக்கும் வந்து நம்மளை நம்ம மறந்துடணும், நம்ம யாருன்ற அடையாளத்தையே நம்ம வந்து சுத்தமா அழிச்சிடணும். அது ஒரு வகையான ஒரு தாய்மை இல்லையா, அதுவும் ஒரு மகிழ்ச்சி தான். அது அதுதானே நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இங்க எப்படி இருக்குன்னா, அங்க வந்து குழந்தை பிறந்திருக்கு, கை குழந்தையா இருக்கு, அதனால வந்து நான் வந்து எங்கேயுமே வெளியில வராம இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்கன்ற வேலையே கிடையாது. அந்த பெரம்பலேட்டர் அப்படின்னா அந்த தள்ளு குழந்தைய தூக்கிட்டு வருவோம் இல்லையா, ஒரு வண்டி மாதிரி காட்டுவாங்க பாருங்க, அதை எடுத்துக்கிட்டு அவங்க எங்க வேணாலும் போறாங்க. குழந்தைய எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு பேலஸ்க்கோ ஒரு சினிமாக்கோ இல்ல ரோட்ல சும்மா ஒரு வேற எங்க வேணாலும் போறாங்க. அதாவது குழந்தையோட பெண்மணிகளை வந்து அதிகமா பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு வியப்பா அவங்க வந்து சொல்றாங்க. ஏன்னா நம்ம கண்டிப்பா நம்ம போறது இல்லை, ஒரு முக்கியமான விசேஷம்னா கூட நம்ம அதை தவிர்ப்போம். குழந்தைய தூக்கிட்டு போறது நம்ம அது முக்கியமா இந்த மாதிரி நேரத்தை சுத்தமா தவிர்ப்போம். அவங்க வந்து அது ஒரு அழகா, ஏன்னா அங்க வந்து யாரும் நம்மளை இடிச்சிருவாங்கன்னு பயம் இருக்காது, எங்கேயும் வந்து நம்ம ஏறி இறங்குறதுக்கு சிரமம் இருக்காது. அழகா அவ வந்து குழந்தைகளை வந்து பாதுகாக்கிறான். அந்த 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 நாடே வந்து குழந்தைகளை வந்து பாதுகாக்குதுன்னு வழிவிடுது. அவங்க வராங்களா அப்படின்ற மாதிரி வழிவிட்டு அவங்களுக்கு ஒரு சுமூகமான ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தி தருது. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. குழந்தைகள்னு ஒரு விஷயம் சொல்றாங்க, புறாக்கள் விஷயம் சொல்றாங்க. அப்புறம் வந்து அந்த எஸ்கலேட்டர், நம்ம எஸ்கலேட்டர் போவோம்ல, அந்த எஸ்கலேட்டர் வந்து அங்க வந்து ஓவர் ஸ்பீட்ல போகுது, செம்ம ஸ்பீட்ல போகுது. அவங்களுக்கு வந்து அப்படியே அது கிரு ஆயிடுது. அதையும் இங்க வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க. அப்படியே வந்து சில விஷயங்களை வருத்தமா சொல்றாங்க, என்னன்னா வருத்தத்திலையும் நல்லதுன்ற மாதிரி நான் ரசிச்ச விஷயம்ன்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னா பிளாஸ்டிக் கவர் வந்து இவ்வளோ வளர்ச்சி அடைந்த நாடு, இவ்வளோ வந்து தன்னிறிவு அடைஞ்சிருக்கு, ஏன்னா குறைந்த மக்கள் நிறைந்த வளத்தை அனுபவிக்கிறாங்க. இங்க அப்படியே நம்ம ஊர்ல அப்படியே ஆப்போசிட், அழகா எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க. ஆனா இதுக்கு ஒரு பிளாஸ்டிக்கு ஏன் ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணக்கூடாதா, எங்க பிளாஸ்டிக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா அங்க வந்து கிடைக்குது. ஆனா அதுலயும் ஒரு நேர்த்தி என்னன்னா, எந்த ஒரு பிளாஸ்டிக் பையுமே தரையில போடுறது இல்லை யாருமே. குப்பைன்னு ஒண்ணு அவங்க கண்ணுல பாக்குறதே இல்லை. ஏன்னா குப்பையே போட மாட்டீங்களாடா நீங்க அப்படின்ற மாதிரி, ஒருவேளை பையில வச்சுட்டு எடுத்துட்டு போயிடுவாங்களோ எனக்கு வந்து சந்தேகம் இருக்கும். ஏதாவது சாக்லேட் பேப்பரோ இல்ல ஏதோ ஏதோ ஒண்ணு சாப்பிடுறோம், தன்னோட பையில வச்சு எடுத்து போய் வீட்டுல போட்டுருவாங்களோ, குப்பையே அங்க எங்கேயுமே இருக்கிறதே கிடையாது. குப்பை தொட்டியே வந்து ரொம்ப ரேரா தான் இருக்கு. அப்ப குப்பை போடுற பழக்கமே அங்க வந்து இல்லாம அவ்வளவு கிளீனா இருக்கு. சுத்தம் 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 தான் எங்கேயுமே. அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் கூட பிளாஸ்டிக் பாட்டில்ஸோ இல்ல எதா இருந்தாலுமே அது எங்க போடணுமோ அங்கதான் இருக்கு. அதையுமே ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அதிலேயே ஒரு ஒரு அலங்கார விளக்கு மாதிரி செஞ்சு அதையும் ஒரு அழகா ஆக்கியிருக்காங்க. அதையும் பார்த்து ரசிக்கிறாங்க இவங்க. எல்லாத்துலயுமே ஒரு நேர்த்தி இருக்கு, ஒரு ஒழுங்குமுறை இருக்குன்றதுதான் இவங்க ரொம்ப ரசிச்ச விதமா அங்க வந்து இருக்கு. அதுக்கு காரணம் வந்து குறைந்த மக்களா இருக்கலாம் நினைக்கிறேன் நான். அது மாதிரி அதுக்கப்புறம் இன்னொன்னு, அவங்க மனசை கஷ்டப்படுத்தின விஷயம்னு ரெண்டு விஷயத்த முக்கியமா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கரன்சி, பண பிரச்சனை வந்து எப்படின்னா, அங்க போய் இவங்க என்ன நினைச்சா யூரோ அமெரிக்கன் டாலர்ஸ்
போதும் அப்படின்னு போனா அங்க போன அப்புறம்தான் தெரியுது வித்தியாச வித்தியாசமான புது புதுசு புதுசான கரன்சி எல்லாம் அங்க பயன்படுத்துறாங்க. அது அதையே நம்மளையும் பயன்படுத்தும் போது நமக்கு நிறைய பண விரயம் ஏற்படுது. அப்படின்னா உதாரணமா ஃபாரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஒரு கரன்சி வந்து யூஸ் பண்றாங்க. அது அவங்களுக்கு சுத்தமா என்னன்னே தெரியல. அதாவது இந்த சின்ன சின்னதா அந்த டாக்ஸில போறது ரோட்டோட கடை அங்கெல்லாம் வந்து சில்லறையே வந்து ஃபாரின்ஸ்ல கொடுக்குறாங்க. அது என்னன்னே உங்களுக்கு புரியல. வீட்டுக்கு வந்ததும் ஃபர்ஸ்ட் வைஃபை போட்டு அது என்னன்னு முதல்ல பாக்குறாங்க. ஒரு யூரோ வந்து நிறைய சொல்லலாம்னு தெரியல 320 ஃபாரின்ஸ்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்ப அவங்க கொடுக்குற சில்லறை எல்லாமே வந்து ஃபாரின்ஸ்ல கொடுக்குறாங்க. ஃபாரின்ஸ்ல கொடுக்கறதுனால இவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா ஒரு யூரோ வந்து அவங்களுக்கு எப்பவுமே 320 ஃபாரின்ஸ்க்கு சேர்த்தாதான் உங்களுக்கு ஒரு யூரோ இருக்கும். சில கடைகள்ல வந்து யூரோ மட்டும்தான் வாங்குறாங்க. அப்ப இந்த ஃபாரின்ஸை வச்சுட்டு நம்ம என்ன பண்றது? நம்ம ஊருக்கும் எடுத்துட்டு போக முடியாது. ஒன்னு கரன்சினா எல்லாருக்கும் அது எல்லா இடத்துலயுமே அது ஒரே வாங்குற மாதிரி இருக்கும். இப்ப உதாரணமா ஒரு சர்ச்சுக்கு போறாங்க. சர்ச்சுக்கு போனா இந்த சர்ச்சுக்குள்ள நிறைய கடைகள் இருக்குன்னா ஒரு கடையில இதை எடுத்துக்கிறாங்க, இந்த கரன்சி எடுத்துக்கிறாங்க, ஒரு கடையில இதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நமக்கு நிறைய பண விரயம் வந்து எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு கடுப்பாச்சு அப்படின்னு அந்த விஷயத்த வந்து அங்க சொல்றாங்க. அப்புறம் அடுத்தது வந்து டாய்லெட். டாய்லெட் வந்து எப்படின்னா ரொம்ப சுத்தம், பட்டு சுத்தம் டாய்லெட்டு. அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா அங்க வந்து தண்ணியே இல்லாத டாய்லெட், அதாவது சூப்பர் ட்ரை டாய்லெட். நம்ம பேப்பர்ல தான் கிளீன் பண்ணிட்டு வரோம், அந்த மாதிரியான ஒரு டாய்லெட்டு. அங்கேயும் போயிட்டு என்னன்னா அங்க வந்து ஆட்கள்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு மிஷின் இருக்கும், அந்த மிஷின் கரெக்டா ஒரு யூரோ போடணும். நம்ம இங்க 1 ரூபாய் போடணும் இல்லையா, அந்த மாதிரி கரெக்டா ஒரு ஒரு யூரோ போடணும். ஒரு யூரோ போட்டால் நினைக்கிறதும் கஷ்டமா நினைக்கிறதும் அவங்களோட சுயம் சார்ந்தது. எதை வந்து நம்ம நினைக்கிறோம்ன்றது அது அது சொல்லும் போதே அவங்க இதையும் சேர்த்து சொல்றாங்க. நான் வீட்டுக்கு வந்து என் டாய்லெட்டை பார்த்து அந்த தண்ணிய பார்த்ததும் நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாங்க. எல்லாமே பேப்பர் கிளீன் சூப்பர் ட்ரை தான் அது ஃபுல்லா. அந்த டாய்லெட்க்கு சில்லறை கொடுத்து அப்புறம் இன்னொன்னு அங்க வந்து நம்மளோட மதிப்புக்கு பார்த்தோன்னா 80 ரூபாய். அதெல்லாம் யோசிச்சுட்டு நீங்க டாய்லெட்டுக்கு போக கூடாதுங்க, அப்புறம் கடுப்பாயிடுங்க, நீர் கடுப்பு வந்துடும். அதெல்லாம் நீங்க யோசிக்காம ஒரு யூரோ போட்டுட்டு நீங்க அங்க டாய்லெட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்றாங்க. இதோட அவங்க வந்து தன்னோட அனுபவத்தை ரொம்ப அழகா பகிர்ந்து இங்க முடிக்கிறாங்க. சொல்லும் போதே வந்து நம்ம எந்த அப்பார்ட்மெண்ட்ல தங்கணும், எங்க வந்து என்ன பண்ணணும், எவ்வளவு பணம் கட்டணும், எந்த இடம் வந்து முக்கியம், இங்க இருந்து இது எத்தனை கிலோமீட்டரு, எங்க நீங்க அதெல்லாம் வந்து நம்ம கூகுள்ல தட்டினாலே எல்லாமே கிடைக்கும். அதை நான் பகிர்ந்துக்க நான் இங்க வந்து விரும்பல. நான் நேசிச்ச ரொம்ப அதிசயச்ச அதிசயத்த ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட என்ன ஆச்சரியப்படுத்துச்சு. அதை தான் நான் இங்க பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். இதை எழுதுற ஒவ்வொரு நிமிஷமுமே நான் வந்து என்னோட தோழிகளோட நான் ஐரோப்பிய போன ஒவ்வொரு விஷயமும் எனக்கு திரும்ப திரும்ப நினைவு வருது. அவங்களோட இருந்த தருணங்கள் ரொம்ப நான் சந்தோஷமா இதை எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து முடிக்கிறாங்க. எனக்கும் இதை படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னமோ நானே போன மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்மளால முடியாத சினிமான்றது என்னங்க, நம்மளால முடியாதத ஒருத்தவங்க வந்து பண்றத பார்த்து நம்ம சந்தோஷப்படுறதுதான் சினிமா. அது மாதிரி நம்மளால முடியாதுன்னா இது வரைக்கும் பண்ணாத ஒன்ன ஒருத்தவங்க பண்ணிருக்காங்க, மனசுல இருந்த ஒன்ன ஒருத்தவங்க பண்ணிருக்காங்க, அதை அனுபவிச்சிருக்காங்கன்னு போது நானுமே இதை அவ்வளவு சந்தோஷமா படிச்சேன். இதுல ஏதோ சிலதை விட்டுருப்பேனா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த புக்கை கண்டிப்பா வாங்கி படிங்க. புக்கை படிக்கும்போது ரொம்ப என்ன அழகா இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதை படிக்கும் போது. நன்றி. ரம்யா நல்லா பேசியிருக்கிறீங்க. நான் நெட்ஒர்க் பிரச்சனை இருக்கிறேன், நான் எங்கிருந்து வர முடியும் தெரியல. சுதா தொடர்ந்து கொஞ்சம் பாருங்க. உண்மையாவே நான் வந்து அருணா போனதா நினைக்கல, ரம்யா போனதா தான் நினைச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன் நானு. அந்த அளவுக்கு கொடுத்துருந்தீங்க, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அப்படியே ஒவ்வொருத்தர கருத்து கேட்டேன். ஆயிஷா தோழர் மாலை வணக்கம். தோழர்களே கேக்குதா? கேக்குது தோழர்.
ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் சொல்லணும்னா உங்க வாய்ஸ். என் பாப்பா ஓடி வந்து ஆன்டி வந்துட்டாங்களா மாமி, ஆன்டி வீடியோ கால்ல இருக்காங்களா அப்படின்னு கேட்டா. இல்லடி அப்படின்னு சொன்னா நம்பவே இல்லை, எட்டி பார்த்தா. அப்புறம் தான் எங்க ஆன்டி இல்லையா, என்னோட ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அதே வாய்ஸ், அதே ஆட்டிடியூட், அதே ஸ்டைல் ஒரு ஆளு. அவங்கள பார்த்தோன்னே எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இல்லடா ஆன்டி இல்லடா அப்படின்ற நானு, மம்மி அப்படியே இருக்காங்க மம்மி, அதே வாய்ஸ் மம்மி, அதுதான்டா நானும் பேன் பார்த்து உட்காந்துருக்கேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க ஆரம்பிச்சோம். எப்போ ஹெட்போன் போட்டு கேட்பேன், பாப்பா கேட்கணும் அப்படின்றதுனால ஹெட்போனையும் எடுத்துட்டு கேட்டுட்டு இருந்தேன் நானு, பாரு கேளு அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் ரொம்ப அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். சேம் ஏழு நபர்ல இன்னொரு நபர் பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. ரொம்ப சிநேகம், அதுவே ஒரு சிநேகத்தை ஏற்படுத்திடுச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே. நீங்க அந்த ஆட்டிடியூட் ரொம்ப அழகா இருந்தது. அதான் மேடம் சொன்ன மாதிரி நம்மே போனது போல அப்படின்னு நீங்க முடிச்சீங்க. நீங்க உண்மையில நீங்க போன மாதிரிதான் இருந்தது எனக்கு. அந்த ஹிடன் இதுல அந்த நாலுல அஞ்சாவது நபர் நீங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தது. அது கூடவே இருந்து பார்த்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன், வாய்ஸ்ல சூப்பர் மாடுலேஷன், அந்த எக்ஸ்பிரஷனை வந்து அப்படியே கன்வே பண்ணிருந்தீங்க. அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ஆச்சரியம், அவ்வளவு ஒரு வருத்தம், அவ்வளவு ஒரு ஒரு ஏதோ ஒரு கஷ்டத்துல பிரிஞ்சு வர்றது அந்த ஊரை, அந்த அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து வாவ் ஃபேக்டர். ரொம்ப அழகா அதை கன்வே பண்ணிருந்தீங்க. நன்றி மேம், நன்றி மேம். குழந்தை பார்த்ததுன்றது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஆமா, அவ உட்காந்து பாத்துட்டு இருந்தா அந்த வாய்ஸ் கேட்டுக்கிட்டு, மம்மி அதே மாதிரி பேசுறாங்க மம்மி, எப்படி மம்மி அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. அவளுக்கு என் ஃப்ரெண்ட ரொம்ப பிடிக்கும். சேம் அதே மாதிரி, அப்புறம் சேம் அதே மாதிரி, அப்புறம் அந்த அனுபவங்கள் வந்து ரீசெண்டா நான் என்னோட இதுல நான் போனேன், டெல்லிக்கு போயிருந்தேன். இதேதான் சேம் இது அப்படியே ஓடிட்டு இருக்காங்க, வியன்னால பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம டெல்லி அப்படியே ஓடிட்டு இருக்கு. இதே பிரச்சனை தான், வீட்டுல பிரச்சனை பண்ணி அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க என்ன போன மாதிரி ஏதோ பெரிய இடத்துக்கு போன மாதிரி பிளான். ஆனா என்ன போனது நம்ம டெல்லி தான். அதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட போனீங்களா மேம்? ஆமா, அதுவும் அஃபீஷியல் ட்ரிப் தான்ப்பா. அந்த கொடுமைக்கு இந்த கொடுமை, அஃபீஷியல் ட்ரிப் தான், கவர்மெண்ட்ல அனுப்பினதுதான். அந்த இதுக்கே இவ்வளவு கொடுமை. அதே அனுபவங்கள், அந்த படியேறின அனுபவம், கீழே போய் நின்னுகிட்டு லிப்ட் கிடையாது தூக்கின் போங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கின் போயிட்ட பிறகுதான் தெரிஞ்சது பின்னாடி ஒரு சாய்தளம் மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ராம்ப் மாதிரி இதுல தெரிஞ்சிருந்தா உருட்டிட்டு வந்திருப்போமே, அங்க வந்து தூக்கிட்டு போனோமே அப்படின்ற மாதிரி சேம் அந்த அனுபவங்கள். அப்புறம் அந்த இருந்தா அந்த ஊர்ல மாதிரி இருக்கணும், இறந்தா இந்த ஊர்ல மாதிரி இருக்கணும், செம்ம பாயிண்ட் அது. ரொம்ப அழகான விஷயமா இருந்தது. இன்னும் கூட அந்த பெண்கள் வந்து ஒரு ட்ரிப் போறது, நண்பர்களோட ஒரு தனியா போறது, அந்த சுதந்திரம்ன்றது கிடையவே கிடையாது, நினைச்சு பார்க்கவே கிடையாது அப்படின்னும் போது அது போயிட்டு வந்தா அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் அப்படின்றது, ஏதோ ஒரு கனவுலகத்துக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கு. ஒரு சின்ன விஷயம், ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சின்ன விஷயம், அவங்களுக்கு அது பெரிய அனுபவமாவும் தெரியாது, ஒரு சந்தோஷமாவும் தெரியாது. அவங்களுக்கு அந்த ஃபீலே புரியாதுன்னு தோணுது எனக்கு. அந்த ஃபீலே புரியாது, ஏன்னா அந்த அவங்க முகத்துல பார்த்தா இப்ப புரிஞ்சுப்பாங்க. போராடி சண்ட போட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போதற்கும் பாருங்க, அந்த ஃபீல் வேற லெவல். அத நான் கொஞ்சம் அனுபவிச்சேன்றதுனால நான் அத பயண இலக்கியமா பாதி எழுதுனேன். அங்க உட்காந்துகிட்டு எழுதிட்டு இதெல்லாம் யார் படிக்க போறா, நம்மள காத்து பிடுவாங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டேன். அத்தோட முடிக்கல, அதுக்கு தலைப்பெல்லாம் வச்சேன். மாநில தலைநகர்ல இருந்து தேசிய தலைநகருக்கு ஒரு பயணம் அப்படின்லாம் தலைப்பு வச்சேன் பாத்துக்கோங்க. ஆனா முடிக்கல. இப்ப அதை கேக்கும் போது அப்படியே அந்த அவ்வளவு பெரிய இனிமே ரைட்டர்ன்ற அளவுக்கு எல்லாம் நான் போல, இப்ப விமர்சகர்ன்ற அளவுக்கு தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்களை சந்திச்சது, ரொம்ப சந்தோஷம். நீங்க கொண்டு வந்த விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. Thank you, ma'am. சரி, இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, பட் ஸ்டில் உங்களை பார்த்த உடனே உட்கார்ந்துட்டேன் நான். ஐயோ ரொம்ப சந்தோஷம் மேம், எனக்கு நீங்க சொல்றது முடிக்க சொல்றீங்க. நீங்க போன்ல இல்ல. ஓகே 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 ஓகே, எங்களுக்கு தெரியும் பாஸ். ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு, நன்றி பாப்பா. பாப்பாக்கு ரொம்ப தேங்க் பண்ணனு சொல்லுங்க மேம். கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி. Thank you, ma'am. வேல்முருகன் தொடர். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கள்ளக்குறிச்சி அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். ஒரு சிறப்பான பயணத்துக்கு எங்களையும் அழைச்சிட்டு போய் வந்திருக்கீங்க. ரம்யா தோழர் மிக சிறப்பா சொன்னீங்க, மகிழ்ச்சியா இருந்தது கேட்கும் பொழுது.
அனைத்து அனுபவமே நம்மளே நாங்களே போயிட்டு பெற்ற மாதிரி ஒரு அனுபவம் சிறப்பு. எனக்கு ஒரு சில கருத்துக்களை நான் விரைவாக சொல்லி முடிச்சிடுறேன். இதில் வந்து கணவன் மனைவி பற்றி ஒரு இடத்த மேற்கோள் காட்டணும். அவங்க கணவன் மனைவியோட போனாக்க எந்த அளவுக்கு கடுகெடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு காரணம் வந்துட்டு இங்கே உள்ள எஜுகேஷனோ ஒழுங்கும் தான் காரணம். இதை ஒழுங்குன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி கடுகெடுத்துக்குன்னு இருக்கிறத இங்கே ஒழுக்கணும் ஒழுங்கணும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து என்னைக்கு மாறுவாங்கன்னு தெரியல. ஒன்று அடுத்தது சுதந்திரம்னு சொல்லும் போது ரத்த கண்ணீர் எம்ஆர்ஆதா தான் எனக்கு ஞாபகம் வருது. அப்போ ரத்த கண்ணீர் எம்ஆர்ஆதா என்ன சொல்லுவார்னா, அடப்பா அவங்களா இந்த ஊரில் பல பேருக்கு கல்யாணம் எதுக்கு பண்ணுறனே தெரியலடாப்பா அப்படின்னு. அண்ண மாதிரி கல்யாணம் எதுக்கு பண்ணுறனே தெரியலன்னு எம்ஆர்ஆதா சொல்லுவார் அவங்க அம்மா கிட்ட பெண் பார்க்க போகிறேன்னு சொன்னோடனே. ஆனால் உண்மை என்னன்னா எம்ஆர்ஆதாவை கூட ஒரு ஆண்ன்ற நேரத்தில் பெண்ணை வந்து சொல்லுவார். அங்கே இங்கே இருவருக்குமே அது பிரச்சனை தான். கல்யாணம் எதுக்கு பண்ணுறாங்க எப்படி வாழணுங்கிறது ஆணுக்கும் பிரச்சனையாக இருக்குது பெண்ணுக்கும் பிரச்சனையாக இருக்குது. இவங்க மகிழ்ச்சியாக வாழற நாட்களை வந்து நம்ம எண்ணி தான் பார்க்க முடியும். அது மாதிரியான ஒரு கட்டமைப்பில் இருந்துகிட்ருக்கோம். பிறகு ஐரோப்பிய கண்ட்ரிஸில் ஜாதி கிடையாது அது நமக்கு தெரியும். பழமையான கட்டிடங்களை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். அது என்னென்னா, நம்ம ஊரில் ஒரு கட்டிடம் இருக்குதுன்னா அது எத்தனை ரூபாய் கான்ட்ராக்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு இடிக்கலாம் பழைய கட்டிடத்தை, அதில் எவ்வளோ கமிஷன் வரும், இது ஒன்று. அடுத்தது புது கட்டணம் கட்டும் போது எப்படியாவது இதை அப்படி எப்படி தொட்டு கட்டி முடிச்சுட்டு அதில் எவ்வளோ கமிஷன் வரும், அப்படி ரெண்டு. இந்த ரெண்டு இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்கிறதுனால அழகிழந்து போன ஒரு நாடாவே இது இருக்கு. சரி தொடர், வாய்ப்புக்கு நன்றி. முடிச்சுட்டேன் தொடர், நன்றி நன்றி நன்றிங்க சார். பயணம் சொல்றப்ப எல்லாருக்கும் ஒரு பயணம் இருக்கும், அதெல்லாம் எல்லாத்தையும் கேட்டு நினைக்கிறேன். ஓகே நன்றி தொடர். அனைத்து தோழர்களுக்கும் மாலை வணக்கம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பயங்கர எந்தூசியாசம் ரம்யா தோழர். நன்றி மேம். எனக்கு எங்களுக்கும் உங்களோட சேர்ந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்ல விளக்கு நீங்க. எனக்கு நீங்க ஆரம்பத்துல அவங்க எல்லாரும் சேர்ந்து போறத சொல்லும் போதே என்ன தோணுச்சுன்னா, நம்ம உஷா தோழர், சுதா தோழர், கண்ணா தோழர்கள்லாம் என்ன கேட்டுக்கணும்னு நினைச்சு அப்பவே பாருங்க. நீங்க சொல்லும் போதே இவங்க கிட்ட வசூல் பண்ணுங்க ஐரோப்பா டூரு. இப்ப ஃப்ரீயாவே எல்லாரும் கேட்டோம் இல்லையா, இந்த கொரோனா முடிஞ்ச உடனே நல்ல நல்ல நிலைக்கு வந்ததும் நம்ம எல்லாரும் இந்த பங்கு பெறுறவங்க எல்லாரும் ஒரு டூர் போலாம். கண்டிப்பா வெளிநாடு போக முடியாது, அட்லீஸ்ட் ஒரு பஸ் பிரயாணமாவது எங்கேயாவது ஒன்னா சேர்ந்து போயிட்டு வரலாம். அதுலயே போயிடுச்சுங்க என் மனசு. அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை தத்துவத்தை சொன்னீங்க பாருங்க, ஒரே வரியில எலும்பு கூடு அந்த பெண்டுலத்தை ஆடிட்டு இருக்கு, அது சூப்பர் தத்துவம். அடுத்து வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து எல்லாரும் எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொன்னது ரொம்ப மனசு தொட்டுச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம ஊர்ல. ஒரு ஒரு சின்ன கிராமத்துல கூட இலையில வச்சு கொடுக்கறத விட்டுட்டு பிளாஸ்டிக் பேப்பர்ல சூடா வச்சு கொடுக்கறது மனசு ரொம்ப வலிக்குதுங்க அதை பார்க்கும்போது. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நானு, ஈரோப்ல வந்து நம்ம ஊர்ல கூட இப்ப வந்துருச்சு அந்த கோக் பாட்டில் எல்லாம் பைசா போட்டோம் அப்படின்னா அந்த மெஷின்ல வந்துடும் நமக்கு. அது மாதிரி அங்க வந்து எடுத்து குடிச்சிட்டு அந்த காலி பாட்டில்ஸ் திரும்பவும் போட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 50 cents அந்த மாதிரி கிடைக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வீட்டுல இந்த சர்ஃபெக்சல் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அநியாயத்துக்கு இப்படி குப்பையில தூக்கி போடுறோமே, இதையெல்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போய் ரீசைக்கிள் பண்ணலாம் இல்லையா சுத்தமாவே அப்படின்னு தோணுங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்ததுங்க உங்களோட பயணம் செய்தது. நான் கோரிக்கையா வைக்கிறேன் இவங்க மூணு தோழர்கள் கிட்டயும் கண்டிப்பா ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணுங்க தோழர். கண்டிப்பா தோழர். நன்றி 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 தோழர். வானரேகா தோழர் பேசுங்க. வானரேகா தோழர் ஹார்ட் கொடுத்தாங்க. அவங்க வாசகி ஐடியில பேசினாங்க இல்லையா மனோகரி டீச்சரு, அவங்களுக்கு என்ன வாய்ப்பு. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். டைரக்டா ஆரம்பிச்சிட்டேன் சொல்லுங்க. அவங்களுக்கு வேணா ஃபாரின் டூர் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அவங்களே வந்து லோக்கல்ல தான் போக முடியும்ன்றாங்க. ஏற்கனவே ஆஸ்திரேலியா எல்லாம் பார்த்தவங்க அவங்க. ஓகே ஓகே சரி.
அருணா என் வேணாவ நான் ஏற்கனவே படிச்சுட்டேன், அதனால ரொம்ப ரசிச்சு கேட்டுட்டே இருந்தேன். அதை நான் திரும்பவும் மேல் வாசிப்பு மாதிரி இருந்தது. அதுவும் ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல இருந்து கடைசி வரைக்கும் சிரிச்சுட்டே படிச்ச புக் எதுன்னா இதுதான். அதாவது அவங்க கஷ்டப்படுறத கூட அப்படியே காமெடியா சொல்லியிருப்பாங்க. அதே போல அந்த ஃபாரினோட இடம் எல்லாம் கண் முன்னாடியே எடுத்துன்னு வந்துருவாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மொசாட் பிறந்த ஊரு சால்ஸ்பர்க் பத்தி சொல்லியிருப்பாங்க, சவுண்ட் ஆஃப் மியூசிக் பண்ற இடம், அதெல்லாம் வந்து நமக்கு கண்டிப்பா டூருன்னு எப்பாவது நம்ம வாழ்க்கையில ஃபாரின் டூர் போனோம்னா அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்ற ஒரு ஆசையை தூண்டுச்சு. அதுவும் அந்த நம்ம எப்படி ரசிச்சு படிச்சோமோ அதே போல ரம்யாவும் வந்து அதே ரசனையோட அதே சிரிப்போட அதே முகமெல்லாம் அந்த தெரியுது நம்மளுக்கு அந்த சந்தோஷம். உண்மையில நம்மளால போக முடியாது, ஆனாலும் நம்ம போயிட்டு அந்த ஃபீல் கொடுத்துச்சு இல்லையா, அந்த சந்தோஷத்தை அவங்களோட பேச்சு கொடுத்தது. ரொம்ப சிறப்பு ரம்யா, வாழ்த்துக்கள். நன்றிங்க சார். நன்றிங்க தோழர், நன்றிங்க தோழர். அவங்களுக்கு எதாவது நம்ம ஃப்ரீஸ் ஆயிருக்குது என்னன்னு தெரியல. ஓகே தோழர், ஓகே தோழர். அந்தோனி சாமித்தோட வணக்கம் தோழர். இந்த வெளிநாட்டு பயணங்கள் வந்து லண்டனுக்கு போகும்போது நீங்க கார்ல் மார்க்ஸ் அந்த கல்லறையை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி யாரு போனாலும் கேட்பாங்க. அப்படி ஒரு சிஸ்டம் லண்டன்ல பிரிட்டன்ல இருக்கு. அதே மாதிரி இப்ப இந்த இவங்க போன மூணு நாடுகளுமே அந்த டிராக்கிங் டிவைஸா, அதாவது அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் கைடன்ஸ் இருந்தது பெரிய வசதியா இருந்தது அவங்களுக்கு. அந்த புடாபெஸ்ட்ல அந்த வெளியில கட்டடங்களில் தோற்றங்கள் வந்து பழமையை பாதுகாக்கிற மாதிரியும், உள்ளார அமைப்புகள் உள்ள அமைப்பு வந்து மாடர்னா இருக்க மாதிரியும் சொன்னதுலாம் நம்மளை அழித்து கொண்டு காட்டின மாதிரி. நாமளே டூர் போன மாதிரி ஏற்கனவே இன்னைக்கு அந்த நான்கு பெண்கள் டூர் போன மாதிரி இன்னைக்கு இதுக்கு முன்னாடி கருத்து சொன்ன எல்லாமே பெண்களாக இருந்தாங்க, அவங்களும் ரசித்திருந்தாங்க. இந்த மாதிரி இப்போ இப்போ நம்ம வழக்கமாக ஒரு சீரியஸான புத்தகங்கள் பேசுறத விட இன்னைக்கு நம்ம எல்லாருமே நம்ம மனசை ரிலாக்ஸ் பண்ணிட்ட மாதிரி இருந்து இந்த இந்த டூரை பற்றி பேசின புத்தகம். வியன்னாவில் அந்த அரண்மனையை பற்றி பார்த்தது, ஃப்ராக்ல வெயில் அடிக்கும் நல்ல வெயில் அடிக்கும் உடனே ஆலங்கட்டி மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாருங்க, அதெல்லாம் ரொம்ப ரசிக்கத்தகுந்ததாக இருந்தது. இதே மாதிரி சிங்கப்பூர்லயும் இருக்குன்னு சொல்லுவாங்க. சிங்கப்பூர்ல நமக்கு நம்ம ஒரு உறவினர்கள் நண்பர்கள் அதிகமா இருப்பாங்க, அவங்களா சொல்லுங்க அப்படியே வெயில் அடிக்கும் உடனே மழை பெய்யும். ஆனா ப்ராக்ல வந்து வெயில் அடிக்கும் உடனே ஆலங்கட்டி மழை பெய்யும்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ரசிக்கத்தக்கதான் வந்து காசு எல்லாமே இந்த மூன்று நகரங்களுக்கு நம்ம வந்து இந்த நான்கு மகளிர்களோடு நம்ம டூர் போயிட்டு வந்த ஒரு அனுபவம் கொடுத்து நல்லா வாசிச்சுருக்காங்க. உதயன் தொடர் இருக்கீங்களா? தங்கராஜ் தொடர்வாங்க. வணக்கம். ரம்யா, ரம்யம்னா அழகு இனிமைன்னு பொருள், அப்படிதானே? ஆங்கிலம் நிறைய பேசிட்டேன். ரம்யா ஒரு நாளைக்கு நிகழ்ச்சிக்கு வராங்கன்னு சொன்னா ரசிச்சு எல்லாரும் ரசிச்சு கேக்குற ஒரு வாய்ஸ் அந்த குரல். அதுக்காகவே வந்து நான் வேற வேலையெல்லாம் தூக்கி வச்சுட்டு அப்புறமா முதல்ல இருந்து உங்களுடைய பேச்ச கேட்டேன். பயந்துட்டே பேசினேன். நல்லா ஆங்கிலம் பேசுங்க, ஒரு நாளைக்கு முழுக்க முழுக்க ஆங்கிலமே பேசுங்க, நாங்க ரசிச்சு கேக்குறோம், அது பிரச்சனை இல்ல. அப்பப்ப இடையில கலந்து பேசுறது வேணான்றதுக்காக தான் அதை சொன்னேன் நான், வேற ஒன்னும் தப்பா நினைச்சுக்கோண்ணா. சரிங்கய்யா, சரிங்கய்யா. நீங்கெல்லாம் பெரிய அளவு வளர்ந்து வருவீங்க, வரணும். இப்ப இந்த நிகழ்ச்சியில இருந்து ஒரு புது கோரிக்கை ஒண்ணு வைக்கிறேன், வாசிக்கு தோழர் நிகழ்ச்சி கொடுத்தாவணும்.
இந்த நம்முடைய நிகழ்ச்சியில பார்வையாளரா வந்த பல பேரு அற்புதமான பேச்சாளர்களா மாறி இருக்காங்க. அவங்களுடைய திறமைய வந்து காட்டியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இப்ப புதுசா நமக்கு சமீப காலமாக பல நல்ல விமர்சனம் வாசிக்கு தோழர், அவங்க வீடியோல வரணும், அடுத்ததான் அவங்க நிகழ்ச்சி கொடுக்கணும், அதுக்கு வற்புறுத்துங்க. நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்ட சார்பா அவங்களுக்கு ஒரு வற்புறுத்தி அந்த ஒரு பணியை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். வாழ்த்துக்கள் ரம்யா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றி தோழர், நன்றி, நன்றி. அடுத்தது உதயன் தோழர் இருக்கிறீங்களா? உதயன் தோழர் இல்ல, வாங்க தோழர். வணக்கம். வணக்கம். நான் உங்க நேரத்தை எடுத்துக்க விரும்பல. நான் ஒரு பார்வையாளராக உங்க மாவட்டத்துல ஏற்கனவே அந்த 225வது நிகழ்ச்சி நான் பார்த்தேன், மிக அற்புதமா இருந்துச்சு. அந்த நினைப்புல ஒரு பார்வையாளராக நீங்க எவ்வளவு சிறப்பா பண்றீங்க அப்படிங்கறத ஒரு பார்க்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்ததுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட அனைவருக்கும் நன்றி. ஒரு பெண் மாவட்ட செயலாளர், அவருடைய நண்பர் கருணாகரன், திருமிகு கருணாகரன், திருமிகு சுதா மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் ரொம்ப நன்றி. நீங்க தொடர்ச்சியா செய்வது, நாங்க வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல இப்படிதான் எழுதி போட்டாங்க, தொடங்குவதில் பெருமை இல்லை, தொடர்ந்து செய்வதில் தான் பெருமைன்னு. அது தொடர்ந்து செய்கிறீங்க, மிக்க மகிழ்ச்சி. அந்த அடிப்படையில் நானும் சின்ன வயசுல இதயம் பேசுகிறது பத்திரிகையில பயணக்கட்டுரையில் வந்ததை பார்த்துருக்கேன். சாவிங்கிற ஒரு பத்திரிகையாளர் வந்து வெளிநாடு போனது, இதயம் பேசுகிறது மணியன் போனது, அவங்களுடைய பயணக்கட்டுரைகளை நான் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அப்புறம் சீனாவுக்கு போன கைலாசம்னு நினைக்கிறேன், அவர் போன பயணக்கட்டுரைலாம் வாசிச்சிருக்கேன். இப்போ வாசிக்கக்கூடிய நேரம் இப்போ கிடைக்கல, உள்ளபடியே ஒரு ஐரோப்பிய நாட்டுக்கு போனக்கூடிய வாய்ப்பை திருமிகு ரம்யா அவங்க கொடுத்தாங்க, ரொம்ப நன்றி. அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மிக மிக அற்புதமாக அவங்க பேசினாங்க. ஒரு ஐரோப்பிய நாடுகளுக்கு போயிட்டு வந்த ஒரு எங்களுக்கெல்லாம் வந்து வைரப்பு எல்லா உலகத்து யாது முறை யாவரும் கேட்கும் போது உலகம் முழுவதும் சுத்தணும் ஆசை, ஆனால் அதுக்கு சூழல் அமையாத போது இந்த பயணக்கட்டுரைகள் ரொம்ப முக்கியமானது. ஒரே ஒரு பயணக்கட்டுரையை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். இதையும் பேசியது மணியனா இல்லை சாவி பத்திரிகையுடைய விஸ்வநாதனா தெரியல, அவங்க வந்து ஒரு சோசியலிச சித்தாந்தத்துக்கு எதிரானவங்க, அவங்கள கூட சோசியலிச நாடு வந்து சோவியத் யூனியன் கூப்பிட்டு அவங்கள நீங்கள் நாடு சுற்றி பார்த்து எழுதுங்கன்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அதனால இவர் போனார். போகும்போது அவர் என்ன பண்ணாருன்னா, என்னோட கற்பனை பாத்திரமாக கோபால் ராவ்னு ஒருத்தர் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இவர் பேச தயங்கக்கூடிய விஷயங்கள், ஏன்னா இவர் விருந்தினராக போகிறாரு. இவர் வந்து அந்த சோவியத் யூனியன் கேள்வி கேட்டால் நல்லா இருக்காதுங்கக்காக கோபால் ராவ் வந்து கற்பனை பாத்திரம் கேள்வி கேட்டே இருப்பார். சோவியத் யூனியன் பற்றி குண்டக்க மண்டக கேள்வி வைப்பாங்க. அதையும் சேர்த்து அவர் வந்து ஒரு பயண நாவலாக கொடுத்துருந்தாரு. ஆகவே பயண நாவல் என்பது நான் சின்ன வயசுலேயே படிக்க ரொம்ப ஆர்வமான விஷயங்கள். அந்த பழைய ஞாபகங்களை கொண்டு வந்த திரும்ப ரம்யா அவருக்கு நன்றி. அனைவருக்கும் ரொம்ப நன்றி, வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நன்றி, நன்றி தோழர், நன்றி, நன்றி தோழர். உஷாரணி தோழர் தாங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம்க்கா. ரம்யா வணக்கம்ப்பா. வணக்கம்க்கா. தேங்க்யூக்கா. பயணக்கட்டுரைகள் தான் இது. நான் வந்து டிவிலயே அவங்க அருணாவோட பேட்டியை நான் கேட்டேன். பேட்டி எடுத்திருந்தாங்க. அப்போ வந்து அவங்களுடைய அந்த பயண கட்டுரையில எப்படி எங்கெங்க போனோம், என்னென்ன கஷ்டம், அந்த போட்டோஸ் எல்லாமே அதுல வந்து அந்த டிவில காமிச்சிருந்தாங்க, அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ நினைச்சேன் பரவாயில்ல, இந்த அளவுக்கு வெளியில போயிட்டு வர்ற அளவுக்கு ஒரு பெண்ணு துணிச்சலோட தோழிகளோட போயிருக்காங்களே அப்படின்றத நான் அது பார்த்தேன். நான் அது அப்பவே நினைச்சேன் பரவாயில்ல, வீட்டுல அந்த அளவுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்றத. அதாவது ஒரு பெண்கள்லாம் சேர்ந்து முதல் முதல்ல வெளிநாடுகளை சுற்றி வர்றது இதுதான் முதல் முறை அப்படின்ற மாதிரி அந்த தகவலை பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த இது படிச்சேன் நானு. அதுக்கப்புறமா பயண கட்டுரைகள் வந்து இந்த பேப்பர் நியூஸ் பேப்பர்ல வரும், அதுல வந்து பார்ப்பேன், படிப்பேன், படிச்சிருக்கேன் நான். ஆனா பெரும்பாலும் நம்ம எங்கதான் போனாலும் எப்படி வந்தாலும் இந்த டாய்லெட் பிரச்சனை பெரிய பிரச்சனை தான் எல்லாத்துக்குமே.
அது பெண்களுக்கு முக்கியமான பிரச்சனை அது எல்லா இடத்துலயுமே. ரொம்ப ரொம்ப நம்ம இந்தியாவா இருந்தாலும் சரி வெளிநாடுகள்ல கூட டாய்லெட் பிரச்சனை பெரிய பிரச்சனை. இப்ப ரம்யா சொன்னது மாதிரி ஆனா எல்லாமே நம்ம நாடுதான் வந்து எப்போதும் குப்பையும் கூளமுமா டஸ்ட் ஏரியாவா இருக்கிறதுன்னு அப்படி எல்லாரும் சொல்றாங்க. ஆனா வெளிநாடுகளை காமிக்கும் போதெல்லாம் இப்போ நம்ம ஜீன்ஸ் படத்துல எல்லா நாடுகளையும் காமிப்பாங்க, அதை பார்த்த உடனேப்பா அதுல ஒரு சில நாடுகளை நான் பார்த்தேன், அது எல்லாமே அழகா இருந்துச்சு சரியா. அந்த நாடுகளை பார்க்கும்போது நமக்கெல்லாம் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குமானா, வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப 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 மிக 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 கஷ்டம். அது படமே நிறைய கிரீன் மேட்ல போட்டு எடுத்த படம், அதனால அப்படிலாம் பயந்துறாது, அது அவ்வளவு நாடுகளும் போலவங்க. ஏன்னா அவ்வளவு காமிக்கும் போது அந்த மாதிரி அதிசயங்கள் இருக்கிற இடத்துக்கு எல்லாம் போறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காது இல்லையா, அத படத்து மூலமா பாத்துக்கிறோம் அவ்வளவுதான். நிறைய வெளிநாடுகளை வந்து நம்ம சினிமா படம் மூலமா தான் பாத்துக்கிறோம், ஆனா அங்க போறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. நம்ம இந்தியாவுக்குள்ளேயே சுத்துறதுக்கான வாய்ப்பே நமக்கு இல்ல அப்படின் போது வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்ல. இப்ப வந்து அது வந்து இப்ப வந்து நம்ம வெளிநாட்டுக்கே போயிட்டு அந்த வியனாவையே பாத்துட்டு அங்க இருக்க அந்த நகரங்கள்லாம் சுத்தி பாத்துட்டு வந்த மாதிரி ரம்யா சொன்னது மிக சிறப்பா இருந்தது. ஏன்னா ரசிச்சு அந்த நம்மளுக்கு ஒரு சிரிப்போட புன்னகையோட பூரிப்போட நமக்கு சொன்னது நாமளும் அவங்களோட சேர்ந்து நாமளும் பயணப்பட்டு வந்த மாதிரி ஒரு அனுபவம் சிறப்பா இருந்தது ரம்யா. மிக மிக சிறப்பு, நன்றிங்க. வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் மாவட்ட மையத்தின் சார்பாக. நன்றிங்கா, நன்றிங்கா. வாழ்த்துக்கள்மா. நன்றி, நன்றிகள் சொல்ல, நன்றிகள். சுதா தொடர். ரம்யா வணக்கம். அக்கா வணக்கம்க்கா. அதாவது சில இடத்துக்கு நம்மால ஒரு சில விஷயங்களை நம்மால செய்ய முடியாதப்ப மத்தவங்க செய்யும் போது ரசிச்சு இப்ப இது பண்ணுவாங்க. உண்மையாவே எல்லாருக்கும் எங்களுடைய மனநிலையும் அப்படிதான் இருந்துச்சு. வரமோ இல்லையோ இத கேட்டாது அனுபவிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படிதான் இருந்தது. நான் படிக்கிறது சொல்லும் போதே எனக்கு அப்படிதான் இருந்தது. அதான் என்ன பெண்கள் மட்டும் தனியா குடும்பத்தை தவிர்த்து ஒரு பயணம் போறதுன்றது சாத்தியம் இல்லாத விஷயமா இருக்கு. அந்த அதை மீறி அந்த நான்கு பெண்கள் போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னும் போது அதை படிச்சு நம்ம நம்மள தேர்த்திக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவா இருந்துச்சு. உண்மையாவே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. எல்லாரும் பதிவு பண்ண மாதிரிதான் அந்த அனுபவத்தை நமக்கு நம்ம அனுபவிச்ச ஒரு இதுவா வெளிப்படுத்துறது இல்லையா, அது கரெக்டா பொருந்துச்சு உனக்கு. நீ சொல்லும் போதே அந்த கொண்டாட்டம், நீ பயணம் போயிட்டு வந்த அந்த கொண்டாட்டமா தான் தோணுச்சு. அவ்வளவு அழகா கொடுத்துருக்கப்பா உண்மையாவே. நான் கூட அந்த கட்டுரை பயண கட்டுரை அப்படின்னு ஒன்னு ஃபர்ஸ்ட்லயே நீ சொல்லிட்டே இருந்தா கூட முன்னாடி நான் நினைக்கும் போது அப்படியே அங்க இருக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயங்கள் அதை பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க அப்படின்ற மாதிரிதான் யோசிச்சேன். ஆனா ரொம்ப ஜாலியான பதிவு பண்ணிருக்காங்க. அந்த தகவல்களையும் கொடுத்துக்கிட்டே ரொம்ப யதார்த்தமா அந்த பயண கட்டுரைகளை கொடுத்துருக்காங்க இந்த புத்தகத்துல அப்படின்றது தெரியுது. அதை நீ கொடுத்த விதம் ரொம்ப 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 அழகு சிறப்பு. மாவட்ட மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகள். நன்றிங்கா, நன்றிங்கா, ரொம்ப நன்றி. லேட்டா ஒருத்தர் வந்திருக்கிறாரு பயணத்துல மிகவும் சிராகித்து பண்ணக்கூடிய ஆளு நாதன்தோடர் வந்திருக்கிறாரு. அழைப்ப பார்த்துதான் வந்திருக்கிறார் நினைக்கிறேன். நாதன்தோடர் வாய்ப்பு இருந்தா பேசுங்க, உங்க பயணத்தை சொல்லுங்க, ஏன்னா நீங்க உள்ளார வந்திருக்க முடியாது. வணக்கம் தோழர், என்ன விஷயம் அப்படிங்கறது தெரியாம நான் நேரா உள்ள வந்துட்டேன். பயணம் ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கையில. என்னுடைய பயணங்கள் அப்படின்னு நான் என்ன சொல்றது, ஒரு முக்கியமான பயண புத்தகங்களை பத்தி நீங்க பேசிருக்கீங்க, இத பத்தி தான் நான் பேசணும் இல்லையா. அதனால அது நான் முழுமையான கேட்கவும் இல்லை, அந்த புத்தகத்தையும் நான் படிக்கல. ஆனா எதுவா இருந்தாலும் அந்த அந்த பயணம் செஞ்ச அந்த பெண்மணிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சகோதரி ரம்யா அவர்களுக்கும் அதை ரொம்ப அனுபவிச்சு படிச்சிருக்காங்க, அனுபவிச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கடைசி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கேட்டதுல நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு நிகழ்வுல நான் கண்டிப்பா நம்ம பயணங்கள் நீங்க பயணத்தை பத்தி பேசணும், அது ரொம்ப சுவாரஸ்யம் நிறைய இருக்கு. ஏன்னா நான் வந்து போன்ல கேட்டுக்கிறாங்களா மத்தவங்களுக்கு நான் பகிரணும் அதுக்காக. நன்றி, நன்றி. ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் தான் இந்த புத்தகம் எனக்கு கொடுத்தது. இன்னமும் அந்த சந்தோஷம் வந்து எனக்குள்ள இருந்துட்டே இருக்கு.
எல்லாரும் பெண்கள் இதுல பேசின பெண்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப சொல்றேன், நம்மளால பண்ண முடியாத ஒருத்தவங்க பண்ணிட்டாங்களே அந்த அந்த மகிழ்ச்சி எனக்கு இன்னமும் ஓட்டிட்டு இருக்கு. ஏதோ நானே போய் சாதிச்ச மாதிரி நான் ஒரு விஷயம் சாதிச்சேன் சாதிச்சேன்னா இது இந்த எண்ணம் எனக்கு இருக்கும். என் தம்பி குழந்தை பிறந்த எனக்கு 2 வருஷம் கழிச்சு நான் என்ன திரும்ப நான் பார்த்தேன், என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, நம்ம யாரு, என்ன நடந்துட்டு இருக்கேன்னு நம்மள நம்மளே அர்ப்பணிச்சிரும், நம்ம யாருன்றதே மறந்துருவோம் அந்த குழந்தை வளர்ற வரைக்குமே. அப்புறமா அடம் பிடிச்சி நான் இல்ல நான் ஒரு செப்பல் கடைக்கு நான் என் ஃப்ரெண்டோட தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி போனேன். அது வரைக்குமே நான் வந்து கணவரோட போறது இல்ல அப்பாவோட போறது அது மாதிரி இருந்து எனக்கு இவங்க நினைச்ச அந்த இது வந்து எனக்கு இருந்தது. இல்ல நான் கண்டிப்பா என் ஃப்ரெண்டோட நான் கண்டிப்பா ஒன்னு என் ஃப்ரெண்டோட தான் நான் கண்டிப்பா செப்பல் கடைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன புதுசா கேக்குற இப்படி எல்லாம் உனக்கு என்ன இதுல என்ன உனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இல்லங்க நான் கண்டிப்பா நான் வந்து ஃப்ரெண்டோட தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் நானு. அவரும் அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த பஸ்ல போகும்போது என்னென்னலாம் பண்ணேன், கடையில என்னென்ன நாங்க அரட்டடிச்சோம், என்னென்ன பேசணும்னு நான் அதை இவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓ இந்த சந்தோஷம் இவளுக்கு இது இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதுக்கப்புறம் அதை ரசிச்சு கேட்டாரு. இவங்க வெளிநாடு வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க, நானும் போயிட்டு நான் பாத்துட்டேன்ப்பா, இப்ப நான் எல்லா புடாபெஸ்ட் வேணாலும் நான் பாத்துட்டேன். எனக்கு அந்த மகிழ்ச்சி நிறைவோட நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி நன்றி. குமரன் இருக்கிறாரு கேட்டு பாக்குறோம். குமரா பேசுறியா? குமரா யாரண்ணா? குமரான் யாருன்னா? ஆ குமரா பேசு குமரா. அண்ணா சொல்லுங்கண்ணா. என்ன பேசு? நண்பர்களே இந்த புத்தகம் வந்து நான் ஏற்கனவே ஒரு நிமிடம் ஒரு புத்தகத்துல சொன்ன புத்தகம் தான் இது. அதை சொல்ற பொழுது எனக்கு அந்த இதை வந்து கண்டிப்பா நான் படிச்சது ரொம்ப ரசிச்சுதான் படிச்சேன் அந்த புத்தகத்தை. ஏன்னா புத்தகம் வந்து பெரியார் புக்ஸோட அந்த வெளியீடு நினைக்கிறேன். அது 2 புக்ஸ், ஒன்னு மூட நம்பிக்கை மருத்துவத்தில் உள்ள மூட நம்பிக்கை பேர்ல போலி மருத்துவம் அப்படின்ற தலைப்புல ஒரு புத்தகம். இது இந்த 2 புத்தகம் பெரியார் புக்ஸ் ஆக்சுவலா அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தேன் நான் வாட்ஸ்அப்ல, அதனால அவங்க போட்டிருந்தாங்க இந்த புத்தகம் வெளியீடு பார்க்க வாங்குறீங்களான்ற மாதிரி, அதனால இந்த புத்தகத்தை வாங்கினேன். வாங்கி படிக்கிற பொழுது ரொம்ப சீக்கிரமா படிச்சு முடிச்சிட்டேன். அதை ஆனா அந்த தகவல் எல்லாம் ஃபுல்லா வந்து அப்படியே ஒரு 2-3 நாள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆமா நல்லா இருக்குல்ல அது ஒரு பிரயாணம். நாம வந்து இப்ப தமிழக சூழல இருந்து இந்திய சூழல இருந்து பெண்களை நடத்துற விதம் சரி, வெளியே போகணும்னா யாராவது ஒரு ஆணோட துணை, அந்த ஆண் யாரா இருப்பானா குழந்தையா கூட இருக்கும், பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளை அனுப்பிவிடுவோம், ஒரு ஆம்பளை பிள்ளை அனுப்பிவிடலாம் பா கூட போயிட்டு வரதுன்னு சொல்லிட்டு. என்ன விதமான சிந்தனையும் தெரியாது, அவ்வளவு பெரிய பொண்ணை பாத்துக்கிறது ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற பையனாடு யோசிச்சு போக மாட்டோம், அப்படி அனுப்புவோம். ஆனா ஏதாவது ஒரு ஆண் துணை வேணும்னு சொல்லிட்டு அப்படி இல்லாம நாடு கடந்து போற அந்த அனுபவம்ன்றது ரொம்ப அழகாகவும் ரொம்ப தைரியமாகவும் அது ரொம்ப எனக்கு ரொம்ப மெய்சிலுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பேசிக்கா நான் வந்து பிரயாணத்தை ரொம்ப விரும்பாதா, ரொம்ப எல்லாம் போவாதா, நான் ஒரு கூடு மாதிரி ஒரு கூண்டுல அடிச்சுக்கிறாள், எனக்கு ரொம்ப பெருசா பிரயாணத்து மேல பெரிய இன்ட்ரெஸ்டே இருக்காது. எனக்கு நான் வந்து பள்ளி படிப்பை முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் வந்து போறப்பே எங்க அப்பா தான் வந்து தினமும் வந்து வண்ணில பஸ் ஏற்றிட்டு போவார். அதுக்கப்புறம் வந்து நான் வெளியில எங்கேயோ ஒன்றும் டயட்ல வந்து போகணும்னு சொல்றப்ப வேற ஒரு டயட்டுக்கு போன்றப்ப எங்கள் அப்பா வந்து கடலூர் வரைக்கும் வந்து இறக்கி விட்டு போனார். எல்லாரும் பசங்களாம் ரொம்ப கிண்டல் கேள்வி, ஏன்னா எனக்கு அந்த பிரயாணத்து மேல பெரிய விருப்பமே இருக்காது. ஆனா அந்த பிரயாண கட்டுரையை ஒருத்தவங்க பேசுற போது அவ்வளோ ரசித்தேன் நான். இன்னும் கூட நான் பிரயாணத்தை பெருசாக விரும்பினதில்லை. என்னைக்குமே எங்கேயாச்சும் போகணும், நீங்க எல்லாருமே விசாரிச்சு சொல்றீங்களா அந்த நாட்டுக்கு போகணும் இந்த நாட்டுக்கு, எனக்கு என்னமே தோணதே இல்லை, அது அப்படிதான் அப்படின்ற மாதிரி இருப்பேன் நான். ஆனா இன்னும் கூட நான் தனியா போகணும்னா அது வாய்ப்பே இல்லை, யாராவது ஒருத்தவங்க ஃப்ரெண்டு வந்தா போவேன் இல்லை போவே மாட்டேன் அப்படித்தான். ஆனா அந்த பிரயாணத்தை வந்து ஒருத்தவங்க இது விருப்பம் இல்லாத ஒரு ஆளு, ஆனா விருப்பப்படுற ஒருத்தவங்களுக்கு அது வாய்ப்பே கிடைக்காது போனா எவ்வளவு பெரிய துயரம். அதுதான் அந்த பெண்களோட குரலா நான் பார்த்தேன். அவ்வளவு அழகா விரும்புறாங்க, வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க, தனியா போகணும்னு நினைக்கிறாங்க, அந்த சுதந்திரத்தை இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அதான் அந்த வடிவத்தை பேசுனா கண்டிப்பா ஒரு பெண் தொடர் தான் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரம்யா படிச்சுட்டுக்கிறப்ப படிச்சு முடிச்ச அந்த 2-3 நாள் எனக்கு தோணுது வந்து ரம்யா தொடர். இன்னொன்று நான் கேட்டது வந்து உதயத்தோட்ட கேட்டிருந்தேன், உதயத்தோட நீங்கள் பேசுறீங்களான்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு உதயத்தோட்ட இல்லைங்க தொடர நீங்கள் பேசுறத விட இன்னும் வேற ஏதாவது ஒன்று யோசிங்க, நான் இதை ரம்யா விட்டு நான் கேட்டிருந்தேன் அதனால அவங்கள்ட்ட கேட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் மாற்றி விட்டேன். அந்த வகையில் 2 தொடருமே நான் அவங்களும் ரசித்து பேசக்கூடியவங்க. இவங்க ரம்யாவும் கடைசியாக நடந்த அந்த டைம் மிஷின் நான் இது வந்து ஏராளமான தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக சரியாக பண்ண முடியாது போனதால
அதுக்கு இன்னொரு நல்ல வாய்ப்பா ஒரு புத்தகம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுதான் இது பண்ணது. அந்த வகையில ரொம்ப சிறப்பா பேசியிருந்த ரம்யா தொடருக்கு சிறப்பு, அதுதான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு பிரயாண கட்டுரைன்றதுல அந்த பிரயாண கட்டுரையில ரசித்த விஷயங்களை பேசணும்னு தான் சொன்னது. அதுல வந்து எக்காரந்த கொண்டும் நிறைய வரலாற்று சம்பவங்களோட கூறுகளை சொல்லி நம்ம போர் அடிச்சிருவேனா, அது புத்தகம் படிக்கிறவங்க புரிஞ்சுட்டு போலாம். ஆனா அவங்க ரசிச்சிருப்பாங்கல்ல அந்த விஷயத்தை பேசுறதுக்கு. இனிமே இது மாதிரியான புத்தகங்கள் நம்ம தொடர்ச்சியா பேசுவோம். ஏன்னா இது ஒரு நம்ம அரௌண்ட் த வேர்ல்டு 80 days என்ற அந்த புத்தகம் அப்படிதான் பிரயாணத்து மாதிரி தான் கொண்டு வந்து. ஏன்னா அது ஒரு நாவலா இருந்தாலும் அதுவும் ஒரு பிரயாண மாதிரி தான் அந்த மாதிரி. ஏன்னா இது பிரயாண கட்டுரைகள்ன்றது உலகம் முழுதும் சொல்ற அந்த வார்த்தை என்னன்னா, உலகம் முழுது எவ்வளவு பார்வைகளை நீ வந்து பார்த்துட்டு வர முடியுமோ அதுதான் உன் கண்ணுக்கு கொடுக்குற அழகுன்னு சொல்லுவாங்க. நீ இந்த கண்களால இயற்கை படைத்த அனைத்து விஷயங்களும், ஏன்னா கண்ணுன்றது ஒரு பெரிய கேமரா, அந்த கேமராவில நீ எவ்வளவு காட்சிகளை பதிவு பண்ற அப்படின்றது ரொம்ப அழகு. வானத்துல இருக்கிற விஷயங்களால நீ ஏன் உற்று நோக்கணும் கேட்கறப்ப விஞ்ஞானிகளை சொல்றப்ப, இந்த உலகத்தை வந்து ரசித்துக்கு இருக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் வானத்தை மட்டும் பார்க்காம இருக்கா என்ன அர்த்தம், அதனால வானத்தை நோக்கி பார்த்தோம். அந்த வானத்தை நோக்கி பார்த்ததுக்கு அப்புறம் ஏராளமான விஷயம் கைப்படப்படுது, அப்புறம் அதை புரிய வைக்கிறோம், அதை புரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்றோம், அதை நோக்கி தான் வானியல் விஞ்ஞானம். இப்படி உன சுத்தி இருக்கிற பார்வையில் நீங்க செலுத்த செலுத்த நிறைய புரிதல் ஏற்படும், அந்த புரிதல் தான் அழகு கொடுக்கும் அப்படின்னு சொல்றது. அதனால பிரயாணம்ன்றது இந்த உலகம் மிகப்பெரிய இது, அந்த உலகத்தை ரொம்ப அனுபவிச்சு ரசிச்சு பயணப்படணும் அப்படின்றது கண்டிப்பா யூரோப்பியன் கண்டிஷன் நிறைய உண்டு. நம்முடைய வருமானத்துல வந்து மிக கடினமாக உழைச்சி சேர்த்த வருமானத்துல ஒரு தொகுப்பு வந்து பிரயாணம் பண்றதுக்காக அவங்க சேமிக்க வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய விடுமுறை காலங்கள்ல ஒரு கோடை விடுமுறை கிடைக்கிற பொழுது ஏதாவது ஒரு நாட்டுக்கு ஏதாவது ஒரு பக்கத்துல இருக்கிற பகுதிக்கு போகிறதுக்கு அந்த பிரயாணத்துக்கு செலவு பண்ணுவாங்க. அது அந்த நாடோட ஒரு கலாச்சாரமா மாறி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்திய நாட்டுல அப்படிப்பட்ட கலாச்சாரம் இல்லைன்றதை விட நாம வந்து திருவிழாக்கள் அப்படியே நம்மளோட சொந்தங்களோட சொல்லிக்கிறோம். நமக்கு அண்டையாளர்கிட்ட போய் பழகிற அந்த தன்மை இருந்தா ஒருவேளை இந்த ஜாதிய முரண்பாடு கூட அதெல்லாம் கலைஞ்சிருக்கலாம். ஏன் மீண்டும் மீண்டும் இவங்க என்ன பண்றாங்க, திருப்பி சொந்தங்கள், அந்த சொந்தத்துக்குள்ள சொந்தங்கள் அப்படியே போய் அங்க புழங்குறப்ப அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜாதிய உணர்வு, அந்த மத உணர்வு அதுக்குள்ள சுருங்கிடுறாங்க. அவன் நாடு கடந்து பிரயாணம் பண்றதால தான் ஒருவேளை அந்த ஜாதிய தன்மைன்றது குறைஞ்சிருக்குதுன்னு கூட சொல்லலாம். அந்த வகையில ஒரு சிறப்பான பிரயாண கட்டுரை கொண்டு வந்து சேர்த்த ரம்யா தொடருக்கு மிகச்சிறந்த நன்றிகள். நிகழ்வுல நிறைய பேர் உங்களுடைய உணர்வுகளை பதிவு பண்ணீங்க, அதுவும் முக்கியம். அந்த உணர்வுகளுடைய பயணம் கண்டிப்பா பயணத்தை ரசிப்போம். இது மாதிரியான பயண கட்டுரைகள் புத்தகங்களையும் தொடர்ந்து பார்ப்போம். ஏராளமான நெருக்கடி தான் இன்னைக்கு ஏற்பட்டுச்சு, அந்த நெருக்கடிக்கடியே இந்த நிகழ்வை நம்ம தொகுத்து வழங்கியிருக்கோம். நிகழ்வு சிறப்பாக வழங்கிய அவர்களுக்கு நன்றிகள். இப்போ நிகழ்வில் இணைந்து சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கும், நிகழ்வின் இணையத்திலும் அதாவது யூடியூப் தளத்திலும் ஃபேஸ்புக் தளத்திலும் பார்த்து ரசிக்க காத்திருக்கிற அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது. தமிழர்களுக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நன்றிகள் தோழர்களே, நன்றிகள்.